ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும், லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நாம் தான் வேறு மாவட்டத்தை கலந்து ஆடத் திரு நிலேஷ் ராகவ் அவர்கள் முதல்வர்.
அடுத்தபடியாக இதுபொழுது ரன்னராக வந்த பூண்டி லவன்சாரனின் கேப்டனை நடைக்கலைக்கிறோம். அவருக்கு நமது வாலாஜாப்பேட்டை நகரமன்ற தலைவர் திரு முனிசாமன் அவர்கள் கோப்பையையும் ரூபாய் 10,000 பரிசு தொகையையும் வழங்குவார். அடுத்து இறுதிப்பட்டியில் வெற்றி பெற்ற வாலாஜா இஸ்யூஸ் அணிக்கு நமது வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கோப்பையையும் ரூபாய் 15,000 முறை பரிசு வழங்குவார். கலெக்டர் ஐயாட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுங்க ஐயா. காலங்காலமாக எங்கள் ஊருக்காரங்க இந்த இடத்த தான் கிரவுண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துக்கு சரியான பாதுகாப்போ பராமரிப்போ இல்லை. அப்பப்போ யாராவது குடிசையை போட்டுறாங்க, அவங்கள காலி பண்ணுறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுது. நானே இந்த ஊருக்கு 15 வருஷமாக கவுன்சிலராக இருந்திருக்கேன். பல முறை எங்கள் சேர்மன்கிட்ட சொன்னேன், இந்த கிரவுண்டை சுற்றி ஒரு காம்பவுண்டு போடுங்கன்னு. காதிலே போட்டுக்கல. எங்கள் தொகுதி எம்எல்ஏ எம்பி எல்லார்ட்டையும் தான் மனு கொடுத்தேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்கள் ஊர்க்காரங்க சார்பாக இந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட வைக்கிறேன், உங்கள் மூலமாவது இந்த இடத்துக்கு ஒரு நல்ல விடிவுகாலம் பிறக்கணும். சரி மச்சி, நம்ம கிளம்பலாமா? டேய் பாலாஜி, ஃபோன் பண்ணி மேட்ச் வின் பண்ணிட்டா பாண்டிச்சேரி போகிறோம் சொல்லு. ஓகே மச்சி, சரக்குனா உடனே வந்துடுவான். பாண்டிச்சேரி கடலோரம் கொண்டாடலாம் வாடா மச்சாவா. ஆ, கரன்சிக்கு பஞ்சம் இல்ல, கலர் தான் தூக்கி விடுடா. கொஞ்சம் கூட கவலை இல்ல, துளி கூட பயமும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நின்னா பிச்சுடலாண்டா. லைஃபே கேம் தாண்டா, ஆடி பார்க்கலாண்டா, அடிச்சு தூக்கி நக்கா சச்சின்னாமடா. இந்த நிமிஷம் போனா போய் போச்சுடா. பொண்ணு வேணாண்டா, ஒரு மண்ணு வேணாண்டா, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும் வேணா, பொண்ணு வேணாண்டா, ராக்கெட் வேணாண்டா, ஒரு ஃப்ளைட்டு வேணாண்டா, நம்ம வானத்துல பறக்க ஒரு பாட்டில் போதுண்டா. யாரு வந்தாலும் சும்மா நிக்காத, கடவுள் வந்தாலும் கடன கேப்போமே. யாரு வந்தாலும் சும்மா நிக்காத, எம்மனே வந்தாலும் எகிரி அடி போண்டா. நாங்க பொடிய ஆட்டம் என்ன பத்தி தெரியாது உங்களுக்கு? ஊர்ல வந்து கேட்டு பாருங்க.
என்ன பேச்சு பேசுற? ஹலோ, நான் பெரியவங்க டிப்ளமா பேசுனா? யார் நீங்க? இந்த ஒரு நாட்டாமையா? தெருல பல்லு வரைக்கும் சுத்துறவங்க கிட்ட எல்லாம் நான் பேசுறது. இந்த மாதிரி தாப்பா ஏன் நீங்க பொடியா பேசுற? குடி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி குப்பை கொட்டினா கேட்க மாட்டாங்களா? எப்பவும் இங்கதாப்பா கொட்டுவான். வந்து ஒரு மாசம் ஆச்சு, அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. காலையில வந்து இறங்கின மகாராணி அறுத்து போட்ட கோழி மாதிரி குதியா குதிக்கிறான். ஏய் கிழவி, அவ இவன் பேசுன இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஹலோ பிரதர், நான் பாத்து நிக்கிறீங்க, உள்ள கூட்டு போங்க. பூனா உள்ள வாமா, ஏதோ இருந்தாலும் பேசு. நீ சும்மா இரு. தப்பு பண்ணது யாருன்னு விசாரிங்க முதல்ல. அதை விட்டுட்டு என்ன உள்ள போக சொல்றீங்க? ஹலோ, நானும் பாத்து நிக்கிறேன், எங்க தெரியல. என்ன மிரட்டுறீங்களா? என்னடா பேசுனீங்க ஏய் மச்சான், சொல்ல என்னடா பேசுனாங்க? ரெண்டு பேரும் அப்படியே கண்ணிலே பேசினாங்கடா. அவ ஹாய் ஐம் புவனேஸ்வரின்றா, இவன் ஹாய் ஐம் புகை டூயிங் லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்றா. அப்படியே இங்கிலீஷ்ல பேசி பைக்ல உட்கார வச்சு ஓட்டு போயிட்டான்டா. நீ ஓட்ட அதை நிறுத்து. யாரு அவன்? ஃபிகர் கை குத்து இங்கிலீஷ்ல. நிஜமா தான்டா? இதை நான் நம்ப சொல்றேன். நீ இன்னும் அந்த பெயின் மண்டே உடல எனக்கு அதாவது இருக்குல்ல, நீ மூடு மச்சான். வண்டி எத்தனை பண்ணா? ஏய் இதுக்கெல்லாம் வண்டி யூஸ் பண்ணி வந்தா கீயே வைடா. ஏய் 5 நிமிஷம்டா. ஏய் சொந்தங்க, அடுத்த மாசம் அந்த பொண்ணு கல்யாணம், என்னப்பா புகழ், காலையிலே தெருவுல பஞ்சாயத்து பண்ணிட்டு போல இருக்கு. இல்ல மாமா, அது கீதாவோட பாட்டி காலையில ஆரம்பிச்சாங்க. அழகான பொண்ணு ஆள் மேல குப்பை கொட்டினாலே அசடு ஒளியிற இந்த காலத்துல பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணது நல்ல விஷயந்தான். என்ன பண்ணுறது, பெற்றவங்கள்லாம் அவங்க பசங்களை இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பா ஒன்றை அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாரு. பொது பிரச்சனையை பற்றி பேசினா நியாய நீதியை தட்டி கேட்டால் எல்லோரும் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்கிறானுங்க. கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி இல்லாமல் தினம் துவச்சி கட்டிக்கிட்டு ஊர் ஊராக போய் பேசி தலைவர் ஜீவானந்தம் வளர்த்தது தான் எங்கள் இயக்கம். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் என் தம்பியை கெடுக்காதங்கிறான் உங்கள் அண்ணன். என்னடா அது, நம்ம ஊரில் வெள்ளக்காரங்க இவங்களா? ஏதோ நம்ம பாலத்து தண்ணியை காலையில் செக் பண்ணிட்டு இப்போதான் வராங்க. ஓஹோ, வணக்கண்ணா. என்னடா பண்ணுறான் அவன்? சும்மாதான் உட்காந்துருக்கான். இங்கே பாரதாசு, வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். என்னடா பிரச்சனை ஆகும்? இன்னும் யாராவது எதிர்த்தா குவாரி கூட்டு வந்து அடிப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் தலைமைக்கு எழுதி போட்டேன். என்னடா பெரிய தலைமை, அங்கே இருக்கிறவங்களா யோக்கியமா? எலெக்ஷன் வருது, நகராட்சிக்கு 25 லட்சம் கேட்குறான். உங்கள் ஒப்பீடு காசு வந்தால் கொடுப்ப? பெருசாக எழுதி போட்டிய தலைமைக்கு மணல் கிடத்துறான், தாராயம் காய்ச்சறான், கட்டை கிடத்துறான்னு. இதெல்லாம் பண்ணுறதுனால தான் கட்சியில் எனக்கு பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்கானுங்க. பாரு, நீ பண்ணுற தப்பெல்லாம் நியாயப்படுத்தாத. உன்னால ஊருக்குள்ளே நம்ம கட்சிக்கு எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா? இதை நான் சும்மா விட மாட்டேன். என்னண்ணா இந்த நேரத்தில்? டேய், நாளை காலையில் 10 மணிக்கு நிதியமைச்சர் நம்ம ஊர் பக்கமாக தான் பெங்களூர் போகிறாரு. பார்த்து ஏதாவது மரியாதை செஞ்சு விடு. அண்ணே, என்னண்ணா இப்போ சொல்கிறீங்க? மணி 4:30 ஆச்சுண்ணே. யோ, என்னையா பேசுகிற நீ? நாளைக்கு ஏதாவது தேவைன்னு அவரை பார்க்க போனால் கேட்பார்ல. உங்கள் ஊர் பக்கம் வந்தால் துண்டு போட கூட எவனும் வரமாட்டேங்கிறாரு. சரிண்ணே, கோவப்படாதீங்க, ஏற்பாடு பண்ணுறேன். சேர்மன் ஃபோன் பண்ணுறாரு, மினிஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, என்ன எதுவும் கான்டெக்ட் பண்ணாங்க? சரிங்க சார், நானே வேலையை முடிச்சு உங்களுக்கு சார். வாங்க. இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஒவ்வொரு தடவையும் நாம தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இவங்க மீட்டிங் போறதே ஒயின் ஷாப் மூட தான். அவங்களே குஸ்ட் வந்து ஊந்து கிடக்குறாங்க இவங்களே. இனிமே இந்த கிரவுண்டில் மீட்டிங் நடத்த பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு கமிஷனர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும்ப்பா. ம், நேற்று இவங்கனாலே எஸ்ட் 5 லட்சம் போய் சரக்கு வித்துருக்கு. என்னத்த சொல்ல. ஹலோ, கிரவுண்டில் தானே இருக்கு. சரிண்ணா, இதோ வந்துடுறேன். தெருங்கடா, கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். செல்வி, செல்வி, என்னக்கா இந்த கிழவிக்கிட்ட மீன் வாங்கினீங்களா? ஆமா. 6 மீனுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? தெரியலையே. ஏம்மா கேட்குற? சொல்லுங்க, எவ்வளோ கொடுத்தீங்க? புகழே, ஆ அவன் தான் வாங்கினா. என்னம்மா
மீனிக்கு எவ்வளவு காசு கொடுத்த? 100 ரூபாய் கொடுத்தேன். நான் சொன்ன கேட்டியாமா? நான் என்னமோ உனக்கு மட்டும் விலை அதிகமா சொன்ன மாதிரி பேசுற. அதெல்லாம் இல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மீன் 60 ரூபாய்க்கு மார்க்கெட்ல வாங்கினேன். நீ எவ்வளவு வாங்கின எங்களுக்கு? என்ன எங்களுக்கு என்னவா? 60 ரூபாய் மீனுக்கு 100 ரூபாய் கொடுத்தா இந்த கேள்வி எல்லார்கிட்டயும் அதே எதிர்பார்க்கறா. ஏண்டா அவ என்ன விலை சொன்னாலும் கொடுத்துருவியா? சும்மா இருமா, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறியா? ஏ கேழவி, ஒழுங்கா இந்த மீனை எனக்கு 60 ரூபாய் கொடுத்துட்டு அவங்களுக்கு 40 ரூபாய் திருப்பி கொடு. எவடி இவ வித்த ரூபாய் திருப்பி கொடுக்க சொல்ற? நீ வேணா மார்க்கெட்ட போய் வாங்கிக்க. என்ன சின்ன பையனை ஏமாத்தி விக்கிறியா நீ? யார சின்ன பையன்ற? என்ன மார்க்கெட்ல எது என்ன விலை விக்குதுன்னு தெரியாம இருந்தா வேற என்ன சொல்றது? அம்மா தாய, உனக்கு 60 ரூபாய்க்கு தர்றேன், ஏன் அந்த தம்பிகிட்ட சண்டைக்கு நிக்கிற? முதல்ல 40 ரூபாய் அவங்க கிட்ட திருப்பி கொடு. பாட்டி அதெல்லாம் ஒண்ண வேணா, நீ கிளம்பு. ஆமா, இவர் பெரிய எம்ஜிஆர், ஊர்ல இருக்கிற கிழவிங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாரு. உங்க ஆயா பிரச்சனை வா, நான் வந்து சப்போர்ட் பண்றேன். போட்டு வர. புகழே, அந்த ரூம்ல நாலு நாள் ஒரு பேக் கிடக்க, யார் திடாது? வெங்கட்டதுமா. 5ஆம் தேதி வரணும். இன்னைக்கு 10th தேதி, இன்னும் ஆளாகணும். போன் பண்ணா சுவிட்ச் ஆப்ல இருக்கு. வீட்டுக்கு வந்தா முதல்ல நந்து பாக்க சொல்லுங்க. இது யாருங்க? இன்னும் எத்தனை பேர்கிட்ட தான் வாங்கியிருக்கான்? உள்ளூர் காரங்கிட்டலாம் கடன் வாங்கினது 10th தேதின்னு இப்ப வெளியூர் காரங்கிட்ட வேற வாங்கியிருக்கான். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா ஏதாவது செஞ்சு தொலைச்சிருக்கலாம். நம்மகிட்டே கௌரவம் பார்க்குறான். உள்ளே வளர்த்து வச்சிருக்கா பாரு. வாப்பா, உன் ஃப்ரெண்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா? என்ன ஆச்சுப்பா? இதோ இவனு தான் இருக்கான். காலைல 4:30 எழுந்து கடைக்கு போறதில்ல. ஓமாவா இருக்கானே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஆளை மாத்தி ஒருத்த கடைக்கு வாடானா? வரதில்ல. விறகு கடனா அவ்வளோ கேவலம். என்னம்மா என்ன நினச்சு? என்ன நடக்குதுன்னே தெரியல. ரெண்டு நாளா உங்க புள்ள இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும்னு ஆளு மாத்தி ஆளு வந்துகிட்டே இருக்காங்க. இவரும் கையில இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. 3 நாளா பையனை காணோம், போய் பாருங்கன்னு சொன்ன. அதுக்கு அடிக்க ஓடி வராரு. அவன் ஏதாவது பண்ணிக்க போறான்னு பயமா இருக்குப்பா. மா, அவனா சின்ன பையனா? நீங்க தைரியமா இருங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். அப்படியாடா, நல்லா விசாரிச்சு பாத்தியா? கார்த்திகிட்ட கேட்டு பாத்தியா? கேட்டு எனக்கு போன் பண்ணு. எனக்கு அப்பே தெரியும்டா இப்பெல்லாம் நடக்கும்னு. நம்ம இல்லாத போது வந்து காட்டன் எழுதிட்டு இருப்பாங்க. ஆ, இப்போ அது ரொம்ப முக்கியம். அவனை பத்தி பேசினா அவனுக்கு பொத்துக்குமே. என்னடா ஹர்கட் பாபு கிட்ட பேசினேன், அவன் வரவே இல்லையா? வேணா காவிரி பக்கம் அக்பர் கிட்ட கேட்டு பார்க்கவா? எங்க போயிருப்பான்? அரக்கோண பசங்க கிட்ட கேட்டு பார்த்தேன், யாருக்குமே தெரியலன்றாங்கடா. டேய், வேலூர் சீன் நம்பர் வச்சிருக்கேன். என்னடா ஹர்கட் பாபு வேலூர் சீனுன்னு? என் நம்பர் என்கிட்ட இல்லடா. டேய் சரி, நீ என் கலையும் காஞ்சிபுரம் போங்க, நான் வேலூர் பேசினு. ஓகே சார். டேய் டேய் டேய், பெட்ரோல் காசு கொடுறா. டேய் கேவலமா பண்ணாதடா. ஆ, நீ தான் டீசென்ட் ஆச்சே, குத்துட்டு போடா. டேய் புகழ், இந்த பக்கம் வெங்கடிக்கு வந்தான். நேற்று வந்தான், நைட்டு குடோன்லயே தங்கிட்டு காலைல சித்தூர் போகணும்னு கிளம்பி போயிட்டான். ஏண்டா, அங்கே ஊரில் என்ன பிரச்சனையா? அவனை கேட்டாலும் சொல்ல மாட்டான். சரி, நீ உள்ள வாடா. இல்லை பரவாயில்ல. பாபுக எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேண்ணா. வெங்கடிக்கு வந்தானா? இல்லையே, வரலையே. ஏண்டா மச்சா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ரெண்டு நாளாக ஏரியா பக்கம் காணும். இதான் நம்ம பசங்கிட்ட ஃபோன் பண்ணிக்கல. ஆ, கேட்குறா, உட்கார்றா. சொல்றா மச்சான், நேத்து எங்க சித்தப்பா திருத்தணி போயிருந்தாரா, அங்க வெங்கட பார்த்தா சொன்னாரா? திருத்தணி இல்லையா? நான் வரல, நீ கிளம்பு. அப்புறம் எங்க போக போற?
உட்கார்றா. இல்லை மச்சான், அசிங்கமாக இருக்கு. கடன் கொடுத்தவங்களாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. திரும்ப கொடுக்கலன்னா கேட்க தான் செய்வான். பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணும். அதை விட்டு இப்படி ஓடி வந்தா எங்கிட்டாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். 5-10 பரவாயில்ல மச்சான், தலைக்கு மீறி போயிடுச்சு. உங்ககிட்ட வர நிறைய வாங்கிட்டேன். சரி உக்கார், பார்த்துக்கலாம். இல்லை கடங்காரங்க தான். டேய் சும்மா கொடுத்தாங்க, வட்டி தானே கொடுத்தாருங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், உக்காரு. அப்படியே கொஞ்சம் ஓரமாக நிறுத்தேன், நான் இறங்கிக்கிறேன். ஏன் இப்போ இறங்கி எங்கே போக போகிறேன்? டேய் வீட்டில் ஒரு உக்காடுறேன். வீட்டுக்கு போனால் அப்பாவை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுரா. சரிடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா. இல்லை மச்சான், சொல்கிறது கேளு. இப்போ என்ன உனக்கு வீடு போகக்கூடாது, அவ்வளோதானே? சரி உக்கார். என் நிலமை தெரியாமல் உட்கார்றா. என்கிட்ட வாங்கினவன் எல்லாம் ஏமாத்திட்டான். இந்த நன்றி, விசுவாசம், சென்டிமெண்ட்டு எதுவும் கிடையாது. ஏண்டா புலம்பிட்டு இருக்கா? குடுறா கிளம்பல. எல்லாமே பணம். அது இல்லைன்னா அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு. சாரி மச்சான், எல்லாரும் தான். டேய் நீ காட்டு நெல்லி பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டு ஏண்டா அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் குறை சொல்கிற? வந்துட்டானுங்க பார்த்தியா கடங்காரங்க தேடிங்கன்னு? இதுதான் நான் அப்போயே சொன்னேன் வரமாட்டேன்னு. ஏய் நீ ஊருக்கு வந்து என் தவிர வேறு யாருக்கும் தெரியாதுடா. உனக்கு சொன்னால் புரிய மாட்டேது புகழ். பாரு அசிங்கப்படுத்த போகிறான். நீ முடி, நான் யாருன்னு போய் பார்க்குறேன். கொஞ்சம் எழுதுபடி. ஸோ எங்கள் டார்ச் காட்டுங்க. 14. ஓகே சார். ஓகே ஓகே, வாப்பா. யார் நீங்கள், என்ன அழுதுட்டு இருக்கீங்க? நீ யார் தம்பி? எங்கள் கிரவுண்டில் வந்து அழுதுட்டு என்ன யாருன்னு கேட்குறீங்களா? உங்கள் கிரவுண்டா? என்ன உன் பாட்டை சுத்த மாதிரி கேட்குறேன் தம்பி. அவங்களா சர்வேயர், அவங்க அவங்க வேலையை பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்த்து. சர்வேயர்ஸா? பண்ண ஒரு சின்ன பையன் வந்து தகராறு பண்ணிட்டு போறான். ஓ ஆளு ஓரமா நின்று வேடிக்கை பாக்குறான். ஏய் என்னடா அது, உன்னை வேடிக்கை பார்க்க வாங்க அனுப்பிச்சேன். யாராவது வந்தா நாலு தட்டு தட்டி அனுப்ப வேண்டியதானே. எங்கண்ணா தட்டுறது, வந்து நிக்கிறது புகழ். யாரு? அதான் அந்த புகழ்கார பையன், சதாசிவத்தோட ரெண்டாவது பையன் புகழ். அவன் எதுக்கு அங்க வந்தான்? கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு அடிச்சிருந்தான போலக்குது. ஆளுங்களை பார்த்து ஏந்து வந்துட்டான். அவன் வந்து நின்னாலும் கூட்டத்தை சேர்த்துறான். யோ யாரு அந்த புகழ்? நம்ம ஏரியா பையன் தான், கொஞ்சம் விவகாரம் முடிச்சேன். மாமா நான் தான் விஷ்ணு பேசுறேன். பப்ளிக் சேர்ந்துட்டாங்க, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மாமா எதுக்கு அவட்டெல்லாம், வேலையை முடிச்சுட்டு பேசுறான்ல. பேசு. சொல்லியா என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஏரியா பசங்க தண்ணி அடிச்சிருப்பாங்க போல, கும்பல் சேர்ந்துருச்சு. உங்களுக்கு அவசரம்னா சொல்லுங்கண்ணே. நம்ம அனந்தல் போகிற உள்ள சுடுகாடு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு 15-20 ஏக்கர் தருமண்ணே. அங்கே எல்லாம் 900 போர் போட்டாலும் புகை தான் வரும். பாலாருக்கு பக்கத்தில் ஹைவேஸ் ஒட்டின மாதிரி வேணுங்கிறேன். சரிண்ணே முடிச்சிடண்ணே. நகராட்சி எலெக்ஷன் முடியட்டும், முடிச்சு கொடுத்துறேண்ணே. போன அவங்ககிட்ட கொடு. சொல்லுங்க மாமா. அவங்ககிட்ட கொஞ்சம் போன. சரி நான் பார்த்துக்கிறேன். இந்தா என்னது பணம், எலெக்ஷன் செலவுக்கு வச்சுக்க சொன்னார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்தடா இது போட்டுக்கோ, எவ்வளோ நாளும் அதே போடுவேன். நான் வரலடா, அதனால ஓவராக கத்துவான். ஏய் அவன் காசு வரலன்னு கொஞ்சம் கோவமாக தான் பேசுவான். நீ எதுவுமே பேசாதுன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பா புகழு கூட வர? எப்பமாம்மா கட்டை பிடிக்கிறீங்க? வயசாலங்கத்தில் வீட்டில் இல்லாமல் எது கொடியை தூக்கின்னு ஊர்வலம் அது எதுன்னு சுற்றின்னு இருக்கீங்க? வீட்டில் இருக்கலாம்ல. அதை விட்றா, ராத்திரி யாரோ மைதானத்தை அளந்தாங்களாமே. யாராது தெரில, போய் கேட்கறதுக்குள்ளே வண்டியில் ஏறி ஓட்டாங்க, எவனே தெரிலம்மாம்மா. அதை கேட்டதுலேருந்து மனசே சரியில்லைடா. அனாமத்தா கடைக்கே எப்படியாவது வளைச்சி போட்டுடலான்னு பார்க்குறானுங்க. காலங்காலமாக நம்ம ஊர் ஜனங்க ஓடி விளையாடுற இடம்டா அது. கொடி பிடிக்கிறான் கொடி பிடிக்கிறேன்னு சொல்கிறியே, எங்களை மாதிரி 4 கொடி பிடிக்கிறதுனால தான் அந்த இடம்லாம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இல்லைன்னா எப்போவே கூறு போட்டு வித்துருப்பாங்க. நீ ஏமாம்மா டென்ஷன் ஆகுற, அதான் நாங்களாக இருக்கோம்ல, விட்டுருவோம்மா. என்னத்தை பார்க்குறீங்களோ. தூரம் அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். எதுக்கு ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். நானும் வெங்கிட்ட கொஞ்சம் வெளில போகிறோம்மா, கலையை அனுப்புகிறேன். என்ன பற்றியுமா? என்ன என்னடா அவங்க மச்சா, ரொம்ப அசிங்கமாக இருக்குதா? எதுக்கு அந்த போனா இல்லை பார்த்துவா. நம்மளை பற்றி ரொம்ப அசிங்கமாக தங்கச்சிட்டு சொல்லியிருக்கடா. என்ன சொன்னா? நம்மளாம் தண்டச்சோறு, அப்பா காசில் உட்காந்துங்கிற வெட்டி பசங்கன்னு சொல்லியிருக்கடா. கரெக்ட் தான், நீ எப்போ பார்த்தாலும் பொண்ணு பின்னாடியே சுற்றின்னு இருக்க. தெய்வம்
நாலு வருஷமா டிகிரி முடிக்காம சுத்தின் இருக்கான். இவன் ஊரை சுத்தி ஒரே கடன். அப்புறம் வேற என்ன சொல்லுவா? நான் ரொம்ப குட் பாய்ல. நீ சூப்பர் தண்டம் மச்சான். அப்ப சார் நீங்க நான் உங்க கேட்டகரியெல்லாம் வர மாட்டேன்டா. ஐ அம் சோ பிஸி நோ எவ்ரிடே ஃப்ளவர்ஸ் காலையில கடை ஃபுல் பிசினஸ் டா. சந்தோஷத்துல போற அவன் இருக்குங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. வெனிலா இந்த டிசைன் எப்படி இருக்கு பாருமா. ம், இது இந்த ரோஜா பூ டிசைன் நல்லா இருக்கு. உங்க கலருக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கும். டேய் இந்த டிசைன் எவ்வளவுனா? உனக்கு ஏம் அதலாம், நீ எது பிடிச்சிருக்கன்னு சொல்லு, நான் பாட்ட பேசிக்கிறேன். உங்க கலருக்குலாம் அந்த ரெட் ரோஸ் ஜோடிலாம் நல்லா இருக்காது. நல்ல ஒயிட் கலர்ல மல்லிப்பூ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். இல்லடா இந்த ஒக்கர். அம்மா நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்கம்மா. சும்மா உட்கார் மாட்டியா? இதுல நான் எது செலக்ட் பண்றதே தெரியலம்மா. நம்மளே சாய்ஸ் பண்ண சொல்றாங்க. உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ரிசப்ஷனுக்கு என்ன கலர் saree எடுத்துக்கிங்க? レッド கலர். நல்லா இருக்குல? ஓ ரெண்டா, ரொம்ப நல்லா இருக்கு. எஞ்சி வெல்ல போ. வெல்ல போடா. ஒரு சிகரெட் தாங்களே. எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணு. நிறைய டிசைன்ஸ் இருக்குமா மச்சான், நீயே பாரு. கொஞ்சம் எல்லாம் இதுவா? இது ஓகேப்பா. வா சொல்கிறேன் சார். ஒரு நிமிஷம் அது வந்துடும். சரிப்பா. டேய் எதுக்கிட்டா கூப்பிட்ட? வா. I think she's a very lucky girl. Obviously. Where have you been? அங்க பாரு, யாரோ ஒருத்தங்க கூட உட்காந்து பேசினேன். Come on. So what's up? வேற ஸ்பை கேரி ஸ்டட்ஸ் எல்லாம் போட்டு சம்மையாகிறான். Tell me now. Any problem? Nothing, no problem. இத காட்டுறதுக்கு என்ன வர சொன்னே? என்னது? வா. உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, நாங்க தான் வீட்டு முன்னாடி சர்க்கஸ் கார மாதிரி பைக்ல சுத்தி இருந்தோம் பாரு. என்னது? ஒண்ணு இல்ல. ஏய், ஒருவேளை அவன் ஃப்ரெண்டா இருப்பானோ? அவன் யாரா இருந்தா உனக்கு என்னடா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டல்ல. ஹலோ. யாரா? என்னத்துக்கு போன உள்ள உட்கார வச்சிருக்க மச்சான்? டேய் வேணாம் புகழே, அண்ணன் கூட்டு சொல்லிருக்காரு, எது வந்தாலும் அவர் பேசுறேன். எங்க வரணும் சொல்லு, நான் கூட்டு வரேன். டேய் வாடா. ஏய் புகழே இறங்கடா, உனக்கு வேணும்னா என் கூட வா. ஐயா ஏய் வாடா. ஏய் சொல்லு. ஏய் நீ வெளியே வா. காலரா. கொஞ்சம் சும்மா இருப்பா,
ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஒரு ரூபா வாங்குறானு பாத்துலாம். ஏய், உனக்கு மட்டும் தான் ஸ்டேஷன் போக தெரியுமா? இவரே ஸ்டேஷன் போலாம்னு சொன்னாரு. நான் தான் ஸ்டேஷன் போனா அண்ணே வரப்படுவாரு, இங்க வாங்க பேசிக்கலாம் வர சொன்னே தெரியுமா? ஏய், இவ்வளவு பேசுறியே, என் பணத்தை குடுத்துட்டு போ சொல்றவன. கொஞ்ச நாள் டைம் தாங்க, திரும்ப தருவோம். பணத்தை கொடுக்காம அவன் இங்க இருந்து போக முடியாது. ஆ, போனா என்ன பண்ணிடுவ நீ? போல இருப்பா. எவ்வளவு தரணும்பா? சொல்லுங்க. 5 லட்சம் வாங்கிருக்கான். வட்டி 2, மொத்தம் 7 ஆகுதுங்க. என்ன வட்டி 2? என்ன இருப்பா, என்கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன். சூரிட்டிக்கு வேணா வீட்டு பத்திரத்தை வச்சுக்க சொல்லு. அப்புறம் வீட்டு பத்திரத்தை வாங்கிங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிவாரு. பா, சும்மா இருங்கப்பா, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு என்ன அநியாயம்? வட்டி வட்டி தரலன்னா என்ன பண்ணுவாங்களா? பா, கிளம்பு. இவனை பத்த பாவத்துக்கு இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எங்க அண்ணன் பாத்துட்டான். கேரக்டர் சரியில்லை, உங்க கூட பேசக்கூடாது, பழக்க கூடாதுன்னு சொன்னான். அவன் எது கோவப்படுறான்னு எனக்கு தெரியும். ஏய், எங்க போய் சுத்திட்டு வர? போனா அக்கா கூட ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு வரேன். செல்வி, தண்ணி எத்துனு வா. அனி, நீங்க போங்க. ஏய், போய் எடுத்து கொடுப்போ. செல்வி, தண்ணி எத்துனு சொன்னல்ல. ஏய், காது கேக்கலையா? ஜோசிக்காரனோ வந்திருப்பான், அவனை பாக்க போயிருப்பாங்க. கடைக்கு போற ஏதாவது வேணுமா? இல்லங்க, எதுவும் வேண்டாம். ஏப்ப, உனக்கு ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன? டெசர்ட் ஐஸ்கிரீம் வேணும். சரி சரி, இந்த அது புடி. இத பாருங்க, அவன் கேக்குறான், அதெல்லாம் வாங்கிட்டு வராதீங்க. பல்ல எல்லாம் சொத்தையா இருக்கு, சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு. அங்க மட்டும் எப்படி இருக்கு? சொத்தைய பத்தி இவ பேசுறா பாரு. பின்ன என்ன தாசு, கட்சியில பந்துரு சொன்னப்ப நைட்டோட நைட்டா ரோட்டை விட்டு கடையை உடைச்சது யாரு? நீ நானும் தானா? பஸ்ஸை எரிச்சோனே, 6 மாசம் உள்ள தூக்கி போட்டு காலை உடைச்சான போலீஸ்காரன். அப்ப இவங்கெல்லாம் எங்க போனாங்க? எல்லாம் தெரியும்டா, உட்கார. தலைவரே, அந்த வேட்டி எடுத்து கொடுங்க. ஏங்க பாப்பா, ஏன் கொடு. 7வது வார்டுக்கு யாருன்னு சொல்லுப்பா. 7வது வார்டுல பந்தல் பழனியே நிறுத்தலான் இருக்கோம். அதுல யாருக்கும் ஆச்சரியம் இருக்கா? என்ன, நீ போன தடவை அந்த வார்டுல தோத்தனாலதான் நமக்கு சேர்மன் பதவியே போயிடுச்சு. மறுபடியும் அதே தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. வேற நல்ல கேண்டிடேட்டா பாத்து போடுங்கண்ணே. என்ன குறை? என் வீட்டை தான் செலவு பண்ணுவேன். பழனி, உன்னை நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காத. அந்த வார்டுல நம்ம ஆளுங்க மொத்தம் 50 பேர் கூட இல்ல. நம்ம கட்சின்னு இல்லாம பொதுவா ஒரு ஆளை நிறுத்துவோம். சரி, யாரை நிறுத்தலாம்னு நீயே சொல்லு. நம்ம வெள்ளமட்டி மகேசன் நிறுத்துவோம். அவங்க தானே 60% இருக்காங்க. அந்த ஆள போன எலெக்ஷனுக்கே ஒரு உருவன்னு உருவனை முடியாது சொல்லிட்டான். தெரியாத மாதிரி பேசுற, நீ வேணா போய் பேசிப்பாரு. சரி, அவர் இல்லைனா வேற ஆளை கேட்போம். அதான் யாருன்னு கேட்குறேன். நம்ம புகழை நிறுத்துவோம். யாரு? அதான் நம்ம சதாசிவம் ஐயாவோட பையன். ஆமாம், அவனை நிறுத்தலாம். தெருவில் ஏதாவது ஒன்றா மொதல் நிற்கிறானே. ஏய், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நடக்கிறத பேசு. ஏன் சரிப்பட்டு வராது? எங்கேயோ மேலே இருந்துக்கிட்டு அவனை நிறுத்துங்க, இவனை நிறுத்துங்கன்னு லெட்டர் அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிற ஆளுக்கு ஊருக்குள்ள என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற நமக்கு தான் தெரியும். புகழை நிறுத்துங்க, 1 ரூபா செலவு இல்லாமல் ஜெயிக்கலாம். அவன் சொல்கிறதும் சரியாக தானே இருக்கு. அதுக்காக ஒரு சின்ன பையன் போய் நிக்க சொல்றீங்களா? இங்க பாரு தாசே, உன் பர்சனல் கோவத்தெல்லாம் கட்சிக்குள்ள எடுத்துட்டு வராத. அந்த பையன் என்ன 100% ஜெயிப்பான தெரியும்ல? அப்புறம் நான் யோசிக்கிற, போன முறை அந்த வார்டுனால தோத்தோம், ஞாபகம் இருக்குல்ல? ஒரு நாள் முடியலாம் சொல்லு, நாங்க பேசிக்கிறோம். டேய், வீட்டு கூட வரமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான்டா. எங்கள் அம்மா உன்னை பார்த்துக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்கடா. என்னவா? தெரியல, ஏதோ உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இந்தா. வேணண்டா, என் குரலை கேட்டாவே அழுதுருவாங்க.
பேசுன்றல புடி. கலை ஸ்கோர் என்ன? 79-3. வரேன் வெய்மா. இந்தா என்னடா சொன்னாங்க? என்னத்த சொல்ல போறாங்க? அவங்க பிரச்சனை உங்களுக்கு. ஆமாம், அத்தை சந்தியா எல்லாம் ஊர்ல இருந்து வராங்களாம். அவங்க வர நேரத்தில் நான் வீட்டில் இல்லைனா நல்லா இருக்காதுன்றாங்க. வீட்டு பத்திரத்தை வேறு அவங்க கையில் கொடுத்தாச்சு. இன்னும் 4 மாதத்தில் பணம் கொடுக்கலாம். என் குடும்பமே நடுத்தல தான் நிற்கும். இந்த நிலைமையில கல்யாணத்தை பற்றி வர பேசுகிறாங்க. புகழ் தாசனை கூப்பிட்றாரு. சொல்லுங்கண்ணே. தம்பிக்கு இன்னும் கோபம் தீரலை போடுறக்கு? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஆ தெரியும். கட்சியில் எல்லாரும் பிரியப்படுறாங்க புகழ். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணே. என்னப்பா நீ, எனக்கு சீட்டு கூட உனக்கு சீட்டு கூட அவன் அடிச்சுக்கிறான், நீ பிடிக்கலன்ற. எனக்கு இந்த அரசியல்லையும் அரசியல்வாதி மேலேயும் பெருசாக நம்பிக்கை இல்லை. கோயிலில் போய் மொட்டை போடுறவங்க கூட சாமி ஏதாச்சும் பண்ணிட்டோன்னு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த ஓட்டு போடுற மக்களுக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லை. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாங்களே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அட என்னப்பா, உலகம் தெரியாத ஆளாக இருக்கியே. கோளுக்கு தான் கிடைச்ச சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க தெரியலனா. நீயும் அதே மாதிரி இருக்கியே. அண்ணே அரசியலாம் வேணாண்ணே, பணம் சம்பாதிக்கிறது ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். அரசியல் விட்டால் வர எந்த தொழிலில் கை நிறைய சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்குறல்ல எல்லாம் எப்படி வந்துச்சு? எல்லாம் அரசியல் தான். நீ ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் 7வது வார்டில் நான் நிற்க போகிறேன், ஹெல்ப் பண்ணுங்கடான்னு கேளு. செலவை பற்றி யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். 7வது வார்டா? அங்கே எப்படி நான் நிற்க முடியும்? அது ஏன் வார்டே இல்லையே. எந்த வார்டில் யாரை நிற்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்ப்பா. இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணா தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அதான் எல்லா செலவுமே அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருல்ல. அதுக்கு 5-10க்கெலாம் போய் அந்த ஆள்கிட்ட நிற்க முடியும். மச்சான் நல்ல சான்ஸ் ஏன்டா மிஸ் பண்ணுறேன்? டேய் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், விளையாடாத. என்ன விளையாடுறோம்? அதான் நில்லு நில்லுன்னு எல்லாம் சொல்கிறோம்ல. நான் நின்னா யாரா எனக்கு ஓட்டு போடுவா? நாய்க்கிற சொல்லுப்பா. வெங்கட் எலெக்ஷன் நின்னா ஓட்டு போடுவல்ல. நீ யாருக்கு சொன்னாலும் ஓட்டு போட போகுது. அப்ப நீ காசு வாங்க மாட்டேன். சுதா என்ன, நம்ம வெங்கட் அண்ணா எலெக்ஷன் நின்னா ஓட்டு போடு. யாருக்கு வேணா போடுவேனா? போதுமா மச்சான், அந்த பொண்ணுக்கு இன்னும் ஓட்டு போற வயசே வரலடா. ஆ இதெல்லாம் கரெக்டா நோட்டு. நோ 2 சிகரெட் தாங்க மச்சான். இங்க சிகரெட் இல்ல, குடுற எதிரில வாங்கி வரேன். ஏய் அவனே என்ன உசு பேத்துற? இதெல்லாம் அவனுக்கு சரியா வர மாதிரி எனக்கு தோணல. அவன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிட்டு இருப்பான். லைஃப்ல இப்போ தான் ஏதோ நல்ல விஷயம் யோசிக்கிறான், ஆசைப்படுறான்னு தெரியுது. விடு, வர்றதை பார்த்துக்கலாம். எலெக்ஷன் வருது, ஏகப்பட்ட செலவு இருக்கு. இந்த தடவை இதை வச்சுக்கோங்க, அடுத்த தடவைக்கு எல்லா செலவையும் நானே பண்ணுறேன். சரிங்களா? வாங்க வாங்க வாங்க. குவாரிக்கு நம்ம தான் ஓனர்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் அங்கே அடியால் வேலை பார்க்கறது நமக்கு தானே. இந்த இடத்தோட கேளுமா? கேளுடா. அங்கே என்னடி மொனமொனே? ஆ அவனுக்கு பைக் வேணுமா? வாங்கலாம் வாங்கலாம். எப்ப கேட்டாலும் சாக்கு சொல்லுங்க. அவன் என்ன போட்டு நச்சரிக்கிறான், எப்ப வாங்கி தரீங்க அவங்க கிட்ட கரெக்டா சொல்லுங்க. அதாவது காசு போட்டு வாங்கிட்டு இன்னும் 1 வருஷத்துல எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது. சைக்கிள் டிவி கம்ப்யூட்டர் கொடுத்த மாதிரி பைக்கும் ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு பாக்குறேன். ஆமா, பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கும் ஊர்ல இருக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் மொழி எழுதுறதுக்கு மட்டும் காசு எங்க இருந்து தான் வருதோ தெரியல. ஆனா பிள்ளைங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா மட்டும் சாக்கு சொல்ல வேண்டியது. அதெல்லாம் பண்ணலாம்னா மதிக்க மாட்டாங்கடே. என்ன மதிப்பு வேண்டி கிடக்குது? அந்த சேகர் கவுன்சிலர் ஆகி 2 வருஷத்துல சொந்தமா வீடு கட்டிட்டான். இங்க குடியிருக்கிற வீட்டையும் வாடகை கூட்டு மொட்டை மாடியில கொண்டு வந்து விட்டாச்சு. உங்களுக்கு என்ன, வெளியில போயிடுறீங்க? மதிய வெயில நாங்க படுற கஷ்டம் பாருங்க. அம்மா உள்ளதான் இருக்காரு. ஏசி வாங்கி போறது கூட துப்பு. பழனி என்ன வந்திருக்காரு அண்ணே? வந்துட்டான், வீணா போனவன். ஏய் சுமாரி. ஆ பழனி, இந்த மாவட்டம் வரேனாரு, ஆபீஸ் திறந்து போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆ சரிண்ணே. வெங்கிட்ட பார்த்து பேசுங்கண்ணே. ஆமா தானே, அவன்லாம் ஒரு ஆளுன்னு புகழ்கிட்ட பேசுனீங்க. சரி புரியாம பேசாத பழனி, புகழ் வேற வெங்கட் வேற கிடையாது. ரெண்டு பேரும் டவுசர் போட்ட காலத்துல இருந்து ஒன்னா சுத்துறவனுங்க. இருக்கட்டண்ணே, அவன் முதல் எங்க வாடே கிடையாது. அப்புறம் எப்படி எங்க தெருக்காரங்க ஓட்டு போடுவாங்க? பழனி, நம்ம கட்சி தேசிய கட்சியோ மாநில கட்சியோ கிடையாது, ஜாதி கட்சி. உங்க வார்டுல நீ நின்னாலும் சரி, இல்ல வேற யாரை நிப்பாட்டினாலும் நம்ம ஆளுங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஆனா வெங்கட் நம்ம ஆளா இருந்தாலும் அவன் கதை வேற. அவன் எல்லார் வீட்டுக்கும் சகஜமா போய் வந்து எல்லாரோடையும் அண்ணன் தம்பி மாயமாச்சான்னு க்ளோஸா பழகிட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு புகழ் வர கூட இருக்கான். வேற என்ன வேணும்? நீ எதுக்கும் கவலைப்படாத, எலெக்ஷன் முடியட்டும். கட்சியிலேயே ஒரு நல்ல போஸ்டிங் உனக்கு ஏற்பாடு பண்றேன், கிளம்பு. என்னையா இந்த முறையாவது சேர்மன் ஆயிடு? நிச்சயமான. இந்த ஊர்ல 26 வார்டுல நம்ம கொடி பறக்குது. இந்த வார்டுல மட்டும் ஏத்த முடியாம இருந்துச்சு, இங்கேயும் ஏத்திட்டோம்ல, கண்டிப்பா நம்ம வின் பண்றோம். தாசு பணப்பட்டு வாடாலும் கரெக்டா நடக்குதா? எங்கண்ணே, தேர்தல் கமிஷன் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கு. எங்க பார்த்தாலும் போலீஸ் தலைகளா இருக்கு. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன புகழ, இங்க கொடி பறக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு மினிஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தல? எப்படியாவது வெங்கட்ட கூட இருந்து ஜெயிக்க வச்சுன புகழ். நீங்க வேற வார்டை பாருங்கண்ணே, இந்த முறை இந்த வார்டை போறதுக்கு இவன் தான் கவுன்சிலர். மறக்காம நம்ம
வெங்கடக்கே ஓட்டு போட்டுங்க. என்ன புகழ், நீயே சொல்லிட்ட, உங்களுக்கு ஓட்டு போட பிறப்புமா? ஏப்பா, ஏற்கனவே அது உருப்படாமல் சுற்றுது, இதில் அரசியல் வேறையா? நிறுத்தினதான் நிறுத்தினேன், எங்கள் வார்டுலாம் நிப்பாட்டிருக்கலாம்ல. பெத்த பாவத்துக்கு எங்கள் ரெண்டு பேர் ஓட்டாவது விழுந்துருக்கோம். அட, நீங்கள் வேற, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அரசியல் அவனை எப்படி கொண்டு வரணும்னு பாருங்க. வாங்குவாங்க. தேர்தல் கமிஷன் கெடுபடி இருக்கிற இந்த நேரத்தில் இதை பார்த்தாங்கன்னா குடும்பத்தோட உள்ள வச்சிருவாங்கடா. தேவையானவங்களுக்கு இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, எலெக்ஷன் முதல் நாள் வந்து கொடுப்போம். வேற யாரும் அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, போட்டுறாங்க. இந்தாப்பா 85,000 ரூபா புது பைக்கு. மாடசாமி என்ன, உங்கள் வீட்டில் மொத்தம் 20 ஓட்டு. பேரம்பேத்தியோட எல்லாரும் தெளிவாக போய் கோடால் சின்னத்தில் போட்டணும். கண்டிப்பாக ஒரு ஓட்டு மிஸ் ஆகக்கூடாது, அதுக்கு தான் பைக்கு. என் பையன் 2 வருஷமாக பைக் கேட்டுன்னு அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியல. நேரத்தை பார்த்தியா? சரி அரசே, ரொம்ப சந்தோஷம். மனசில் எதையும் வச்சுக்க வேண்டாம், இவனை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரி, நீங்களாவது உங்கள் பையனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? என் பேச்சை எங்கே கேட்குறேன், அவனை பற்றி பேசாதீங்க. என் ஓட்டு என் பொண்டாட்டி ஓட்டும், உங்களுக்கு தான் தைரியமாக போயிட்டு வாங்க. அரசு, நீ ஏதோ தம்பிக்கு சொல்லக்கூடாதா? அந்த பையனை எடுத்துகிட்டு அவனை கேன்வஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. தாசை நம்பர் இதெல்லாம் சரி வருமா? என்ன சொல்கிறது, இதெல்லாம் சரியில்லை. ரெண்டு முறை அந்த வார்டில் கவுன்சிலர் எல்லாம் நல்லது கேட்டதுக்கும் வந்து நிற்கிறாங்க. தேவையில்லாம புகழியா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சங்க இதை சில்லறத்தனமா விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க, அதை போயிட்டு சீரியஸா எடுத்துட்டு இருக்கேன். ஏன், அவன் ஒருத்த ஓட்டு தான் இருக்கா? ஏன் ஓட்டுருக்குது, எங்க அம்மா ஓட்டுருக்குது, என் பொண்டாட்டி ஓட்டுருக்குது. இந்த வாட்டி நீ இந்தாப்பா ஜெயிப்ப போயிட்டோப்பா. கண்டிப்பா போட்டுருக்கேன். மறக்காம வெங்கிட்ட ஓட்டு மறக்காமம்மா. வாடா அந்த வீட்டுக்கு போவோம். அங்க போறானடா, அவங்கள வெளியூர், அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு இல்லனா பக்கத்து வீட்ல எல்லாம் கேன்வாஸ் பண்ணுவா. கேன்வாஸ் பண்ண போறவங்க கூட போட மாட்டான், ஊர் ஃபுல்லா ரொம்ப வாடி வச்சிருக்கான். அச்சா, ஒரு நோட்டீஸ் கொடு. வெங்கடக்கு மறக்காம ஓட்டு போடுறங்க. சாரிங்க, எங்களுக்கு இங்க ஓட்டு இல்ல. பரவாயில்லைங்க, எதிர் வீட்டில் கீதாவும் அவங்க அக்கா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க அக்கா ஓட்டை நீங்கள் போட்டுருங்க, கீதா ஓட்டை இவங்களை போட சொல்லிடுங்க. பூத்தில் நம்ம பசங்க தான் இருப்பாங்க, பிரச்சனை ஒன்று வராது, பார்த்துக்கலாம். என்ன களை ஓட்ட போட சொல்கிறீங்களா? எங்கள் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? போ ஃப்ரெண்டுக்கு, இது கூட அவர் ரிஸ்க் எடுக்கணும். சும்மாறா இல்லைங்க, எலெக்ஷன் நினைக்காம ஊர்லேயே இருக்க மாட்டா, இன்டர்வியூக்காக ஹைதராபாத் வரைக்கும் போகிறேன். வெங்கடத்தை வாட்டி ஆந்திரால் நிற்பாருங்க, அப்போ சொல்லி அனுப்புறோம், போட்டுருங்க. தேங்க்ஸுங்க. அடுத்ததாக 3rd ward முடிவுகள் அறிவிக்கப்படும். 3rd ward மாப்பாக்கா வேட்பாளர் ரங்கநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சேப்பாக்கா வேட்பாளர் மகேந்திரனை விட 200 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். 4th ward மாப்பாக்கா சார்பில் போட்டியிட்ட எம்டி முனுசாமி சேப்பாக்கா வேட்பாளர் சுப்ராஜை விட 500 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். சேப்பாக்கா சார்பில் போட்டியிட்ட விமலா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மாப்பாக்கா வேட்பாளர் கீதாவை விட 68 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. 6th ward முடிவுகள் சேப்பாக்கா சார்பில் போட்டியிட்ட கனகசபை மாப்பாக்கா வேட்பாளர் சுந்தரத்தை விட 128 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். 7th ward முடிவுகள் சேப்பாக்கா சார்பில் போட்டியிட்ட வெங்கட் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஜெயராமனை விட 647 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். 8th ward எங்க போறோம்னு இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்லாத, போன்லாம் வாங்கிட்டீங்களே? வாங்கிட்டேன். அப்புறம் யார் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க, சரக்கு பொண்ணு எதுவாக இருந்தாலும். சரிங்க, நான் சொன்னதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு வந்தால் போதும். இப்போதைக்கு இவங்க ஜெயிச்சதை விட ஒரு 4 நாளைக்கு இவங்களை பாதுகாக்கணும், அதான் முக்கியம். ஒரே இடத்துல வச்சுருக்கக்கூடாது, கண்டுபிடிச்சி வந்துடுவானுங்க. டெய்லி இடம் மாற்றிட்டே இருக்கணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் இங்கேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? வரேண்ணே, எல்லாத்தையும் கணக்கு வரணும். ஓகேவா, கிளம்புங்க. விமலா, எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே. உனக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவன், என்னையே நம்ப மாட்டேன்றியாதா? சரிண்ணே, கிளம்புங்கண்ணே, கிளம்புங்கண்ணே, கிளம்புங்க. காரணமாக தான் சொல்லுவேன், கிளம்புங்க, பார்த்துக்கலாம்.
ஏய் நிறுத்து, என்ன இது கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க? சரி நீங்க கூட நான் போய்க்கிறேன். பாய் கால பாப்பண்டா. அறிவு இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? கயிறு கட்டி இருக்குல்ல, நீ பாட்டு கிராஸ் பண்ற. ஆமா, இது பெரிய இந்தியா பாகிஸ்தான் பார்டர். அங்க கொஞ்சம் பாரு, தெரியும். இப்பயாவது தெரியுதா என்ன பார்டர்ன்னு? வாய பாரு நல்லா. அந்த வாய தானே உன்னை காப்பாத்துச்சு. அண்ணா புகழ் பேசுறேன். இந்த அஞ்சாவது தெருவில் ஒயர் கட்டாய் கீழே வந்துருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்களா? சரிங்க. ஏன் அணையிற, உள்ளவா? பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். பரவாயில்ல, உள்ளவா. அண்ணன் இல்லை? அண்ணனும் அண்ணியும் ரிசப்ஷன் போயிருக்காங்க, மழையில் எங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆள் வந்துட்டாங்க. ஓகே சரி, நான் கிளம்புறேன். மச்சான் நீங்க கொஞ்சம் போட்டு வாங்க. மச்சான் பாலாஜி ஒன்று போட்டு வாங்க. சார் என்னடா ஈவியில் வேலைக்கு சென்ட் போல இது? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு, புரியுது. ஆமாம்மா, ரொம்ப அமைதி, தங்கமான பொண்ணுறாவ. என்னது இங்கிலீஷ் மெசேஜா? லவ் பண்ணாலே டுனைட் டின்னர் வித் ஸ்டார் பிரியாணி, ஜாலிதா. இது அடுத்த மெசேஜ் படிக்கிறீ? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. சாரி ஜென்டில்மேன். டேய் புகழ, என்னமா? டேய் செல்வி குங்குமத்தை மறந்து வச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டடா, கொஞ்சம் குடிச்சு வந்துடுறா. ஒரு வேலை இல்ல, சும்மா. டேய் குழந்தை திரும்ப இவ்வளவு தூரம் நடந்து வரணும்டா. மா குடுமா, நான் திரும்ப குத்துட்டு வரேன். ஐயோ நீ வேணா சாமி, டேய் நீ போயிட்டு வாடா. இங்க இருங்கடா, குந்தற. சரி, அவ குழந்தையா? ஏமா. ஆமாடா, அவ குழந்தை தான்டா. ரெண்டு ஊரே வித்துருவா.
சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்குன்னு சொல்றீங்க. எதையோ சொல்ல வார்த்தையொன்று நான் கோர்க்கிறேன், எதிரே உன்னை பார்த்தவுடனே ஏன் வேர்க்கிறேன். பெண்ணே உன் பார்வையாலே அலை பாய்கிறேன், ஆஹா இந்த நேரம் நானும் குடை சாய்கிறேன். கதோரு சொன்ன பதிமூணாவது வார்டில் நின்று வெற்றி பெற்ற தேப்பா கட்சியைச் சேர்ந்த டி தாஸ் அவர்களும், 22வது வார்டில் நின்று வெற்றி பெற்ற மாப்பா கட்சியைச் சேர்ந்த எம் கே முனுசாமி அவர்களும் போட்டியிட மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரில் யார் நகரசபை தலைவர் என்பதை நகர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் இப்பொழுது வாக்குச்சீட்டு மூலம் தேர்ந்தெடுப்பார்கள். எம் கே முனுசாமி, எஸ் விமலா, சி வெங்கடேசன், வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவிப்பார். தேப்பாக்கா வேட்பாளர் தாஸ் அவர்கள் 14 ஓட்டுகள் பெற்று, மாப்பாக்கா வேட்பாளர் முனுசாமியை விட 1 ஓட்டு அதிகம் பெற்று வாலாஜா நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறேன். நன்றி சார். வணக்கம். என்னையா அடிச்சு பிடிச்சு சேர்மன் ஆயிட்டியே? ஆமாண்ணே, எல்லாம் உங்கள் தயவால் தானே. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கு. கண்டிப்பாண்ணே, சீட்டில் உட்காந்தானே முதல் வேலை அதானே. வீட்டில் ஒரே டார்ச்சரியா, மினிஸ்டராக இருந்து இதை கூட பண்ண முடியலன்னு கேட்க. இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். வணக்கம். வாங்க சார். என்ன விமலா, நல்லா கவனிச்சாலா? ரெண்டு பேரும் கொஞ்சம் அங்கே இருங்க. என்னாச்சு சார்? எதை கேட்குறீங்க? கிரவுண்ட் மேட்டர் சொல்லணே சார். என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஏற்கனவே ஆக்கிரமிப்பு பண்ண வந்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. நீங்கள் சொன்னதுனால தான் சார் நான் பேசாமல் இருக்கேன். இதுக்கு மேலே அங்கே எதாவது செஞ்சோம்னா அப்புறம் பிரச்சனை பெருசாக கலெக்டர் வரைக்கும் போய்டும். பார்த்துக்குங்க, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதாவது பண்ணிக்கங்க சார். ஆனால் கட்டும்போது யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் ஸ்பாட்டில் வந்து நிறுத்திடுவேன். அதுக்குள்ளே எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டிக்குங்க. இது போதும் எனக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஏ வெங்கடே, என்ன வாடா. என்ன பாரி, நல்லா போயிட்டு இருக்க? என்னண்ண, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ணே. நேற்று என்னை பார்த்து கேவலமா பேசினவெல்லாம் நீ வேட்டி ஏறிக்கிட்டு வணக்கம் வைக்கிறான். அப்படியா? செம்ம ஹாப்பினஸ். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வா, உனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பழனி, கொஞ்சம் வெளியேறு. தம்பி வெங்கட். வணக்கம் சார். நான் சொல்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே லீடிங்ல ஜெயிச்ச கவுன்சிலர். ஓ, இவன்தான். வாழ்த்துக்கள். வாழ்த்தெல்லாம் என் ஃப்ரெண்ட் புகழுக்கு தான் சார் சொல்லு. சரி, நீ வெளியே போய் சாப்பிடு. வர. சரிண்ணா.
அறிமுகப்படுத்தினேன். அவர் யார் தெரியுமா? யாருண்ணே? கல்வி அமைச்சரோட மருமகன், ஆந்திராவில் பெரிய கோடீஸ்வரன்டா. அவர் வர்றாரு, ஒரு மேட்டர் இருக்கு, அப்புறம் சொல்கிறேன். தாஸ், நான் கிளம்புறேன், பார்ட்டி முடிச்சுட்டு ஃபோன் பண்ணேன். சரி தம்பி. தம்பி, இந்த ஒரு சின்ன எது வச்சுக்கோ. என்னண்ணே இவ்வளோ பணம்? நீ பெரிய அதிர்ஷ்டசாலிடா. நானா? ஆமா, நம்ம மினிஸ்டருக்கு அப்புறம் நான் பார்க்குற பெரிய அதிர்ஷ்டக்காரன் நீ தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணை மாதிரி தான் இருந்தாலும், குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம், அப்படி இப்படின்னு எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டேன்னா. அப்புறம் நான் தான் பணத்தை ரெடி பண்ணி எலெக்ஷனில் நிற்க வச்சேன். இன்றைக்கி அந்த ஆளோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? அவனை சொல்லி தப்பு இல்லை. அரசியலுக்கு வந்தால் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன பாரு, ஜாதிக்காரன், தெரிஞ்சவன், ஊருக்காரன் பார்த்து பார்த்து எல்லாம் போச்சு. ஒரு சேர்மனாக இருக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வெங்கட், இப்போ உனக்கு கிடச்சிருக்க அங்கீகாரம் இருக்கே, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம தலைவர் கேட்குறாரு, யாரான் அந்த பையன்? நானே ஆடி போயிட்டேன். அரசியலில் பெரிய ஆள் ஆகணும்னா ரெண்டே விஷயந்தான், நல்லதோ கெட்டதோ நம்மளை பற்றி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும், அப்புறம் பணம். அது இருந்தால் போதும், எல்லாம் தானாக வரும். நான் சொல்கிறத மட்டும் செய்வேன் கேட்டு, அரசியலில் உன்னை பெரிய ஆள் ஆகி காட்டுறேன். டிஃபாக்கும் மொபைல் வாங்கி கொடுத்துருக்கான், உனக்கு 4 பேர் வாங்கி தரேன், அவனை இல்லைன்னு சொல்ல சொல்லு. ஏய் லோகு, எதுக்கு நேற்று ஃபோன் பண்ணுறான் சொல்கிறா? கலைனா, கிரௌண்டில் யாரும் வந்து பில்டிங் கட்டுங்கிறாங்கண்ணா. அப்படியா? நீங்க நீங்க தான் இந்த இடத்த வந்து முன்னாடி அளந்தீங்களாடா? ஆமா, நான் தான் அளந்தேன். அதுக்கு என்ன மச்சான் மரியாதை? அவனுங்களை போ சொல்லி இல்ல நடக்கிறதே வேற. அந்த பேசிட்டு இருக்கல, அப்புறம் என்ன வர? இப்படி அவாய்டன்ஸ் சொன்னா போட்டுருவேன். நாங்க எதுக்கு வேலை போறோம்? தெரியுமா? மினிஸ்டர் மருமகண்டா. அவன் இல்ல, இந்த கிரவுண்ட் நீ ஏதாச்சும் பண்ணு நினைச்சா உன்னையே அடிப்ப. வெளிநாட்டுக்காரன் அந்த இடத்துல தண்ணியை டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். எப்படியாவது முடிக்க பாரு. என்னன்னு சொல்றீங்க? அங்க லெதர் ஷாப் தண்ணி தான் ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றது 30-35 அடியில. அவன் 100-150 அடி வரைக்கும் தோண்டி சர்டிபிகேட் காமிக்கிறான். இடமெல்லாம் எதுவும் மாத்த முடியாது. பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா பணம் கணம் கொடுத்து செட்டில் பண்ணி விடு. அதுக்கு இல்லைண்ணே, நான் முடிச்சு தரேன். என்னடா சொல்ற? ஐயா தான் காசு தரேன்னு சொல்றாருல, புகழ்கிட்ட நான் பேசுறேன். என்னையா யோசிக்கிற? தம்பி தான் முடிக்கலாம்னு சொல்கிறான்ல, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிண்ண. 1971 நடந்த ஹாக்கி போட்டி இது. அதில் நாங்கள் தான் பரிசு வாங்கினோம். அப்போ நான் பியூசி படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
பரிசு கொடுக்குறாரே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். பக்கத்தில் இருக்கார் பாருங்க, அவர் மாவட்ட கலெக்டர். இது 1983 மாநில அளவில் நடந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோ. இது பசங்க இன்னைக்கு வரைக்கும் விளையாடிட்டு இருக்கிற கிரவுண்டு தாங்கிறதுக்கான அத்தாட்சி இதெல்லாம். ஐயா இதெல்லாம் ஓகே, அந்த டவுன்ஷிப்போட பழைய லேஅவுட்ஸ் கேட்டிருந்தானே. பிஏஓ, தாசில்தார், கலெக்டரு, ஏன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கூட மனு செஞ்சுருக்கேன், நிச்சயம் கிடைச்சிடும். சரிங்க ஐயா, இதெல்லாம் வச்சு நம்ம கோர்ட்டில் ரிட் ஃபைல் பண்ணிடலாம். பட்டு ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் கேட்ட பேப்பர்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். எப்படியாவது கொண்டாந்துடுறேன். மாமா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அந்த மினிஸ்டர் அவர் பவர் யூஸ் பண்ணி பட்டா கிட்டா போட்டார்னா? அந்த அளவுக்குலாம் விட்டுருவோமா? போராட்டத்தில் இறங்கிட மாட்டோம். அதான் மாமா பார்த்துக்கிறேன்ட்டார்ல. அப்புறம் ஆமாம், எனக்கு ரெண்டு கொம்பு இருக்கு. நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான்டா. நம்ம மக்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு. எவனாவது ஒரு பொது விஷயத்துக்கு குரல் கொடுத்தா அவனை தலைவனாக்கி கடவுள் ரேஞ்சுக்கு ஒசத்தி அவன் தலையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு துண்டை உதறி தோளில் போட்டு போயிட்டே இருப்பான். போராடுற குணம் வேண்டா. அப்போதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் தட்டி கேட்க முடியும், தடுக்க முடியும். முட்டா போய் ஐயா மாமா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்கு நீ உள்ள பேசுற. அடுத்தது எந்த பிளேயர் எந்த டீம்? ஓகேவா? டெல்லி ரெய்னா, ரெய்னா டெல்லி ரெய்னா வாடா. பஞ்சாப் யுவராஜ். ஹே வெங்கி, சல்யூட் ராம்ராஜுக்கு, சல்யூட். சாமையா ஏச்சி, சூப்பரா இருக்கடா. அவன் என்னடா கார்ல எல்லாம் வந்து மிரட்டற? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். நீங்க எல்லாம் இங்க தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் பாத்துட்டு போறேன். நம்பர்ல குடுறா. இதெல்லாம் கரெக்ட்டா கேப்பண்டா இவன். இந்தா போயிட்டு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி. ஏ உனக்கு ஒரு அசிஸ்டன்ட், அதுக்கு 500 ரூபாய். மகேஷ் நீ போயிட்டு வா. இந்த பாரு கலைக்கரில் நம்ம பசங்க இருக்கும்போது மட்டும் பண்ணு, வெளியால் முன்னாடி பண்ணுற. டேய் நான் இப்போ என்னடா சொல்லிட்டேன்? கொஞ்சம் கூட தராதரன் தெரியும். டேய் ஏன்டா அவனுக்காக இவனை போய் திட்டிருக்க? சரி நாளைக்கு அண்ணாச்சி பணம் தரணும், ஞாபகம் இருக்குல்ல? நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துன்னு போய் கொடுத்துரு. அதெல்லாம் நேத்தே கொடுத்தாச்சு. மொத்தத்தையுமாடா? ஆமாம். வா கவுன்சிலர் ஆனால் இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சிருந்தா நானே கவுன்சிலர் ஆயிருப்பேன். பேசாம நீ அதே பண்ணிருக்கலாம். டேய் சரி நகராட்சியில் கேட்டு இந்த கிரவுண்டோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்துரா. மாமா கேட்டுனே இருக்காரு. அந்த விஷயமா தான் தாசன் உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட்டணும் சொன்னார். எதுக்கு? அந்த பெரியவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ரொம்ப ஆடாத புகழ் வாழ்க்கை வீணாக போயிடும். அந்த ஆள் பிச்சை எடுத்தாலும் இருப்பான், மற்றவங்கிட்ட கை நீட்ட மாட்டான். நீ நல்லா வர வேண்டிய பையன். தேவையில்லாமல் சின்ன பசங்களை சேர்த்துக்கிட்டு பொது பிரச்சனைகளை தலையிடாத. சொல்லையா 2 லட்சம் ரூபா தர்றேன், சைலண்ட்டாக ஒதுங்கிக்கோ. நகராட்சியில் சொல்லி பூக்கடையவும் வண்ணம் பேருக்கு மாற்றி தரேன். சரியா? ஒன்றும் யோசிக்காத, அந்த கிரவுண்ட்லேயே ஒரு மூலையில் ஒரு பார்க் கட்டி தரேன். ஓகேவா? என்னென்ன பேசுறீங்க? நம்ம ஊர்ல எனக்கு தெருக்கு ரெண்டு பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரயில்வேலையும் டிவிஎஸ்லயும் மிலிட்டரியும் நல்ல வேலையில இருக்கானா? அதை இந்த கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணனாலதான். இதுக்கப்புறம் வரப்போற பசங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்மளுக்கு அந்த கிரவுண்ட் வேணும். எங்களுக்கு வாக்கிங் போக பார்க்லாம் வேணாம், ஓடி விளையாட கிரவுண்ட் இருந்தா போதும். மச்சான் விஷயம் தெரியாம பேசாதரா, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட எல்லாம் நம்மளால மோத முடியாதரா. எப்படி இருந்தாலும் உங்க கிரவுண்ட் எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. சும்மா போறதுக்கு நம்ம பணமாவது வாங்கிக்கலாம்டா, அதான்டா புத்திசாலிதானோ. ஏய் எச்சத்தனமா பேசாத. இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அது உங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதை. அந்த மரியாதை நீ காப்பாற்றிக்கோ. நான் வேறு மாதிரி செய்யணும்னு நினச்சேன்னு வையே, 5 விசா செலவு இல்லாமல் என்னால் செய்ய முடியும். அந்த ரூட்லாம் போகணும்னு தான் உன உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். என்ன மெட்ரிங்களா? அப்படி தான் வச்சுக்கேன். ஆ அப்போ உங்கள் ரூட்லேயே போங்க. மச்சான் நீ இன்னொன்று சின்ன வயசுலேருந்து அந்த கிரௌண்டில் தானே விளையாடணும். அந்த கிரௌண்ட் மேலே கொஞ்சம் கூட ஒன்று சென்டிமெண்ட் இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏய் நம்ம அப்பா தாத்தாலாம் சின்ன வயசுலேருந்து அந்த கிரௌண்ட் விளையாடி தான் வளர்ந்தாங்க. உன் வீட்டு பத்திரம் போனதுக்கு எப்படி அழுத? உனக்கு வீடுனா ஒன்று, கிரௌண்ட்னா ஒன்றா? நீ என்னன்னா உங்களுக்கு மாமா வேலை பார்த்துன்னு இருக்க, பணத்துக்காக கேவலமா அப்படா. டேய் ஏய் வெங்கடே, வெங்கடே அவன் என்னடா நினச்சிட்டு இருக்கான்? அவன் சொன்ன நல்லா ஓட்டு போட்டான் நினச்சிட்டு இருக்கானா? அவன் சொன்னால் மட்டும் போதுமா? பணம் செலவு பண்ணது யாரு? இங்கே பாரு, நான் சொல்கிற வரைக்கும் அந்த வார்டு பக்கமே போகாத, அப்போ தெரியும் அவனுக்கு. ஏய் எங்கடா போனேன்? வரத்துக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? இல்லைன்னா படத்துக்கு போகலாம் சொன்னா தான் ரெடி ஆகிட்டு. நான் ஓட்டுறேன். இந்த வெங்கட் மேடம் லூஸ் மாதிரி பேசுகிறான். அந்த மினிஸ்டர் கிரவுண்டு ஆட்டிய போடுறதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ண சொல்கிறான். பத்தாவது பணம் தரேன்றா. இவனை கவுன்சிலர் நின்று ஜெயிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்ட நம்ம. இவனை தான் தாசை பார்த்து பயந்துனுக்குறான். எப்பவுமே இவன் சொந்தமாகவே யோசிக்க மாட்டான் இல்லடா. இவன் பேச்சை கேட்டு அப்படியே உருப்பிடமா போகிறது. அந்த ஆள் பேச்சை கேட்டால் இவன் விலகுவான்ற. டேய் நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன், நீ பாட்டு அமைதியாக ஆட்டின் தான் வந்தேன் மச்சான். மா ஐனு கொடுத்த ட்ரெஸ்லாம் வந்துச்சா? வந்துட்டா இம்சையா சார், மதியமே எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். கடையை முடிட்டானோ ஒன்றுமோ. ஏமா வெளியில் போனோம் வாங்கி வேணு காலை சொல்லிட்டு தானே போனேன். ஏண்டா கத்துற, இதை குடி, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
ஏன் செல்வி எங்க இதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டாளா? எங்க சொன்னா கேக்குது. என்ன வேலை வாங்கலன்னா இவனுக்கு தூக்கமே வராது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்று. இந்த முஞ்சிக்கு எம்ஜிஆர் பாட்டு தேவையா? ஏன் எங்க அண்ணனுக்கு என்ன குறை? வாங்க அண்ணி. ஆ, புவனா வந்தாளா? இல்ல அண்ணி, அவ காலையில இருந்து இங்கதான் பார்க்கா. உள்ள வாங்க புவனா. என்னடி சொல்லாம கொள்ளாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அந்த அரமண்டிய போயிட்டானா சொல்லு, வர. என்ன போனா? அது ஒண்ணு இல்லக்கா, அவ பெரியப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட இவளுக்கு ஹைதராபாத்ல வேலை கிடைச்சிருக்கு, நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ண போறான்னு சொன்ன. எதுக்கு அவளை அங்கெல்லாம் அமிச்சுட்டு மாப்பிள்ள பாக்குறேன், கல்யாணம் பண்ணிட்டு அங்க செட்டில் ஆயிடுன்னு சொன்னாரு. அவருக்கு ஏன் இந்த புரோக்கர் வேலை? ஏய் சீக்கிரம் வா. சரிக்கா நான் வரேன், வீட்டுல குழந்தை தூங்கிட்டு இருக்கா. சரி செல்வி, இந்த கூட எடுத்துட்டு போய் பெரியப்பா வீட்டுல குடு. சரி நீ அக்கா, எப்பக்கா நீங்க வேலையில ஜாயின் பண்ண போறீங்க? நாளைக்கு நைட் கிளம்புறேன். அப்புறம் உனக்கு ஏதாவது டவுட்னா இப்பவே கிளியர் பண்ணிக்கோ. நான் போனதுக்கு அப்புறம் கேட்க மறந்துட்டேன்னு ஃபீல் பண்ணாத. இதெல்லாம் உன்கிட்ட நான் சொல்றேன் பாரு, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். ஏய் நில்லு. யாருக்கு தைரியம் இல்லன்ற? போய்க்கலாம். இல்ல இந்த பூனா வர நாளைக்கு ஹைதராபாத் போறாளாண்டா. ச்சே, அதுக்கு என்ன நீ ஃபீல் பண்ற? டேய் உனக்கு தெரியாதா அவளுக்கு என்ன பிடிக்கும்? அவ வந்து உன்கிட்ட சொன்னாளா? இல்ல. பின்ன அதானே நானும் கேக்குறேன், ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வாயச்சு சுத்திட்டு இருக்கால, என்கிட்ட வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்னவா? ஹே, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. சின்ன தம்பி பிரபு மாதிரி பேசுற, நடக்கிற காரியம் அடாது. ஏன் என்ன மச்சான், என் எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன், எந்த பொண்ணும் தானா வந்து உன்ன பிடிச்சிருக்கலாம் சொல்ல மாட்டாடா. அதான் நான் ஏன் கேக்குறேன். சொல்ல மாட்டாளுடா, ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து வையன், நானா வந்து உன்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்றது ஒரு சாக்கு வேணும்ல, அதுக்குதான் மச்சான் கைகூறா. எஸ் தேங்க்யூ. சத்தியமா சொல்றேன், பொண்ணுங்க உன்ன காரி மூஞ்சதுக்கு இன்னைக்கு தான் கரெக்டா ஒரு விஷயம் சொல்லிருக்கேன். குடுக்கும் போதே யோசிச்சேன் மச்சான். புகழ் அங்க பாரு, இதுதான் கரெக்டான டைம். எதுக்குடா மச்சான் போய் சொல்றா? ஏய் என்னடா, அப்ப நான் தான் சொல்லணுமா? டைம் வேஸ்ட் பண்ணாத போடா. ஐயா நீ வேற, அதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும்டா. ஏய் யார் கட்ஸ் இல்லன்னா இப்ப பாரு. டேய் உட்கார, என்ன பண்றான்னு பாக்கலாம். என்னடா சொல்லிட்டியா? இல்லடா, அவ பப்ளிக்ல பேச ரொம்ப கூச்சப்படுறா. யாரு அவ? சரி ஏதோ குத்தால, என்னது? இந்த மாதிரி நிறைய கட்சி ஃபேண்ட் இருக்குது, சொன்னியா இல்லையா? எங்க அவளை பார்த்தாலே வாயில இருந்து எதுவுமே வரமாட்டேங்குது. கட்சி காட்டுற, என்ன கட்சி காட்டுற, செம்ம லவ். என்னப்பா போழு? சொல்லுங்க மயிலியா. எங்க அவன் ஃப்ரெண்டு கவுன்சிலர், பத்து நாள் ஆளையே காணுமே. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு வாரமா இந்த தெருவில் லைட் எரியலப்பா, அதை சொல்லலான்னு பாக்குறேன், அவன் கண்ணிலே தட்டுப்பட மாட்டேங்கிறான். ஓ பெருசு, ஒரு ஃபோன் பண்ண ஈவிகாரன் வரப்போறான், இதுக்கெல்லாமே கவுன்சிலர் வருவாரு. ஃபோன்லயும் சொல்லியாச்சு, நேரையும் போய் சொல்லியாச்சு, அவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்லப்பா. சரி நான் பார்த்து என்ன சொல்றேன். நேற்று பொட்ட பிள்ளைங்க கோயிலுக்கு வந்துச்சுங்க, எவனோ கருங்காலிக்கு பிறந்த பைய கண்ட இடத்துல கையை வச்சுட்டு ஓடிட்டேன். ஏய் என்னண்டா அப்படி பாக்குற, நேற்றுலாம் நான் உன் கடையில தானே இருந்தேன். சரி மயிலா, நான் வெங்கிட்ட வர சொல்றேன். சரிப்பா. புகழ் என்னண்ணா? காவா தோண்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, போய் கேட்டா அப்ப வரேன் இப்ப வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வாரமா தண்ணி அப்படியே தேங்கி கிடக்குது, ரங்க ரெட்டு சொல்லி அவனை வந்து பாக்க சொல்லுப்பா. சரி சொல்றேன். ஏப்பா நீங்க எல்லாம் சொல்லிதானப்பா அவனை ஓட்டு போட்டோம், இப்படி பண்ணா எப்படி? என்னண்ண நீங்க புகழ் சொன்னதுனால தானே ஓட்டு போட்டோம். ஓட்டு வாங்க, அவனை எங்க போய் தேடுறது? அங்க போட்டிருந்தா யார் வேணாலும் போய் கேட்கலாம். என்ன பொண்ணு கொடுக்கறத எல்லாம் கூட்டி நிக்கிறாங்க
என்னக்கா பிரச்சனை? நகராட்சியில எல்லா வார்டுலயும் மிக்சி கிரைண்டர் குடுக்கறாங்க. நாங்க போய் கேட்டா மட்டும் போய் கவுன்சிலர் கூட்டணுமான்னு சொல்றாங்க. மத்த வார்டு கவுன்சிலர் எல்லாம் கூட நின்னு பொறுப்பா வாங்கி தராங்க. இந்த வெங்கட் எங்க போனா? உன்னை நம்பிதானே ஓட்டு போட்டோம். இப்ப நாங்க அவனை எங்க போய் தேடுறது? சரிக்கா நீங்க போங்க, அவன் எங்க இருக்கான்னு பார்த்து நான் கூட்டு வரேன். ஹலோ, நான் முத்து பேசுறேன். சொல்லு முத்து. நீதானே ஜெயிக்க வச்ச அவனுக்கு 1008 வேலை. மார்க்கெட்ல போயிட்டு கந்துவட்டி கலெக்ஷன் பண்ணும், பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு சைக்கிள் ஸ்டாண்டு, கக்கூஸ் கலெக்ஷன். இஸ் எ பிஸி மேன்ரா. அவனை கெடுக்கிறதே அந்த தாஸ் தான். கக்கூஸ் போனா கூட கூட்டு போறான். எதுவும் இல்ல சார், சும்மா தான் உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு போற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்றீங்களா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார், சும்மா டீ சாப்பிடலாம். நீங்க நிக்க கூடாது. ஆமா, இது வேற வேலை இல்ல. நீங்க தான் வந்து சீன் போடுவாரு. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், அதான் மூஞ்ச பார்த்தால தெரியுது. என்னாச்சு சொல்லு. ரெண்டு நாளா ஏரியால தண்ணி வரல, அதை கேட்கலாம் முனிசிபாலிட்டிக்கு போனேன். அங்க எவனுமே சரியா பதில் சொல்ல மாட்டான். உன் கவுன்சிலர் போய் கேளுன்றான். அதான் வெங்கட்ட பாக்கலாம்னு போனேன். பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு கை வச்சிட்டான். வரமாட்டானா? எங்கடா வர? இப்போ அந்த ஆளுக்கே சொம்ப அடி போ. நில்றா. இந்த பாராளுமன்ற லோகன் மேல சீன் போடுறீங்க. டேய், நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள கத்துற. நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வந்து பேசுறேன். டேய், நீ வராதனால தானே பிரச்சனையே. அங்க ஸ்டவ் குடுக்கல, லைட் எரியல, மிக்ஸி குடுக்கல, மட்டை குடுக்கல சொல்லிட்டு எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டு நாளா தண்ணி வரலன்னு சொன்னதுக்கு அடிச்சு அம்ச்சிருக்க. இவனுக்கு என்ன பண்ணான்னு தெரியாம பேசாதரா? கமிஷனர், எம்எல்ஏ, தாசில்தார் கொண்டு பேசுனீங்க, நேரா வந்து கத்துறான். அதுக்கு மேல கை வச்சிருவியா? இவங்களா இல்லனா நீ கமிஷனர் எம்எல்ஏ கிட்ட நின்னு பேசினிருக்க முடியுமா? ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது பதில் சொல்ல முடியாது. நீ வந்து சொல்லு. டேய், என்னடா எது வந்தாலும் அங்க வந்து பேசுற. நீ பாட்டு ஊர விட்டு போயிடுவ. நாங்க சார் பண்ணமா எங்க பாக்கறது? சார் என்னடா மச்சான், தாஸ் மலை இருக்கிற கோத்துல என்கிட்ட காட்டுறாங்க. ரிசைன் பண்ணிடு. என்ன மச்சான் பண்ணிடுறா? என்னடா நீயே நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு இப்போ இப்படி சொல்ற? டேய், அதான்டா பிரச்சனையே. நீயா நின்று ஜெயிச்சிருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? இப்ப பாரு, எல்லாரும் எங்க வீட்டுல வந்து கேக்குறாங்க. எங்க அண்ணன் வர டென்ஷன் ஆகுறான். என்னால எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல. இங்க பார், நம்மளுக்கு இந்த அரசியல் எல்லாம் சரிப்பட்டு வராது. ரிசைன் பண்ணிடு. தாஸ் கேட்டா என்னடா பதில் சொல்றது? நடந்தது சொல்லு. வெங்கட்டு, என்னடா ரிசைன் பண்ண போறேன்னு சொன்னாமே? நீ நினைச்சா நிக்கிறதுக்கும் வேணாம் தூக்கி போடுறதுக்கும் இதான கிரவுண்ட்ல விளையாட விளையாட்டு நினைச்சியா? கண்டவெல்லாம் கேள்வி கேக்குறானே, பதிலே சொல்ல முடியல. புகழ் வர என்ன ரிசைன் பண்ணுன்னு சொல்றான். ஜனங்களா ரொம்ப கோவத்துல இருக்காங்கண்ணே. அதான் என்ன பண்றேன்னு தெரியாம நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஜனங்கண்ணா அப்படிதான் கேட்பாங்க, எதையா சொல்லி சமாளிக்கணும். நீ கவுன்சிலர் ஆன உடனே எதிர்கட்சிக்கார வேலைப்பாசன வந்து நின்னைய, 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தனே, அப்ப ரிசைன் பண்ணிருக்கணும். வீடு கடனில் மூழ்கிடுமே வந்து அழுதுகிட்டு நின்ன, பணம் கொடுத்து பத்திரத்தை மீட்டு கொடுத்தனே, அப்ப செஞ்சிருந்தா அது நியாயம்? நீ கவுன்சிலர் இல்லைனா நான் சேர்மன் இல்லை. இந்த ஒரு ஓட்டுக்காக 3 எலெக்ஷன் காத்திருந்திருக்கேன் தெரியுமா? இந்த சேர்மன் போஸ்ட்டுக்காக சொத்து பத்தெல்லாம் வித்து பொண்டாட்டி தாலி முதல் கொண்டு வித்து 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். பெரிய இவன் மாதிரி கிரவுண்ட முடிச்சுதாரு மினிஸ்டர் பணத்தை வாங்கிட்டு இப்ப ரிசைன் பண்றேன்னா அந்த ஆளுக்கு யாரு பதில் சொல்றது? சரிண்ணா, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? புகழ மாரி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சின்ன பையன் ரிசைன் பண்றேன்னு சொன்னதுக்கே எங்கிட்ட வந்து நிக்கிற. உன் தகுதிக்கு மீறின வேலையை கொடுத்தது ஏன் தப்பு தான்? அப்படியெல்லாம் இல்லைண்ண, எல்லாத்துக்கும் காரணம் இந்த புகழ் தான். அவனை மீறி இந்த வெங்கட் எதையும் செய்ய மாட்டேன்றான். ஏற்கனவே இந்த புகழ் ஊரில் இருக்கிற பசங்களெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பெருசு வேறு கோர்ட்டு காசுன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இவன் ரிசைன் பண்ணானா அடுத்த நிமிஷம் என் சேர்மன் போஸ்ட் போயிருந்தேன். ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே. அதான் அவங்கள பார்த்து போகலான்னு வந்தேன். எங்கேயா அந்த வெங்கட்? வண்டியில் இருக்காண்ண. எல்லாத்துக்கும் காரணம் அந்த புகழ் தான்ண்ணா. அவனை என்ன பண்ணுறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க.
நான் அடுத்த மாசம் மீட்டிங்க்கு வாலாஜாக்கு வரும்போது அங்க பில்டிங் கம்ப்ளீட்டா பினிஷ் ஆயிருக்கணும். என்ன புரியுதா? உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் தரேன். முடியும் முடியாது சொல்லிடு. ஏன்னா ராணிப்பேட்டை சேகர் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன, உனக்கு வர வேண்டிய 2 கோடி அவனுக்கு போயிடும், அவ்வளவுதான். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் முடிச்சுதாரண்ண. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உங்க கூட சேர்ந்துகிட்டு ஊர் பிரச்சனை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனைன்னு ஏன் வீட்டுலதான் மாமா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. என்னடா அவன் இப்படி சொல்றானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மக்கள் பிரச்சனைக்காக ரோடு ரோடா உண்டியல் வசூல் பண்ணி போராட காலம்லாம் போயிருச்சு மாமா. இன்னைக்கு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட ஃபார்ச்சுனர் கார்ல வந்து இறங்குறான். ஆனா நீங்க 45 வருஷமா இத்து போன சைக்கிளை வச்சுக்கிட்டு அதுக்கு காத்தடிக்கிற கடைக்காரனுக்கு கடை வச்சிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் விட்டுருங்க மாமா. வெளியில வெங்கட்டு கூட பண்ணியிருப்பானோன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்ப்பா, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். இல்லப்பா, தப்பு பண்ணலாம் வந்து பார்க்க வேண்டியதானே, ஏன் ஓடி ஒளியணும்? எந்த வார்டில் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்பெஷல் வார்டு. அம்மா வந்தனே போயிட்டு வரேன். புகழங்க இங்க தேர்ட் ரூம் உள்ள ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அரசியல் வேணாம்னு சொல்ல சொல்ல கேட்காம அந்த பையன் நிறுத்தின. என்னாச்சு பார்த்தல, இனிமேயாவது பார்த்து நடந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அன்னைக்கு நான் மட்டும் ஊரில் இருந்திருந்தா உன்னை இப்படி அடி வாங்க விட்டுருக்கவே மாட்டேன். என்ன சொல்ற? நீ டெய்லி 4 o'clock மார்னிங் எழுந்து கடைக்கு போவேல? ஆமா. அப்போ நான் அலாம் வச்சு எழுந்து வந்து உன்னை பார்ப்பேன். ஆனா நான் பார்க்கறது உனக்கு தெரியாது. நீயும் ஒரு முறை என் வீட்டை பார்த்துட்டு தான் போவேன். அப்பவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சில நாள் நீ என் வீட்டை பார்க்காமலே போயிடுவேன். அப்பெல்லாம் எதையும் மிஸ் பண்ற மாதிரியே இருக்கும். அதான் எதையாவது சாக்கு வச்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு வருவேன். சரி வெங்கடங்க, எங்கடா எங்கடா எங்கடாண்ணா, உன்னை வெட்டினதுல இருந்து அவன் ஆளை காணும். ஊர்ல எல்லாரும் அவன் தான் செஞ்சிருப்பான்றாங்க. டேய் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு நீ பாத்தியாடா? உனக்கு அடிப்பட்ட நைட் அன்னைக்கு அவனை கடைசியாக அந்த பந்தல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனான். அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் அவனை பார்க்கல. ஓகேங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். ஏய் இவர் ஆட்டோ பிடிச்சா சரிண்ணா, அந்த பையன் எடுத்துட்டு போ. ஆ வந்துடுறேன் சீக்கிரமா. சரிண்ணா. எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலையா? ஏதோ ஒன்று படித்து முடிச்சிருக்கீல்ல, ஒன்றும் வேலைக்கு போ. இல்ல கடையில உட்காந்து கடையை பாரு. ஊரு வம்பெல்லாம் வேணாண்டா, புரியுதா? போதும், இதோட எல்லாத்தையும் இறங்க.
சொன்னாரு, நான் கூண்டு வந்து விட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சொல்லா எங்கடா? வீட்டுக்குள்ள போறேன் டேய் சொல்லிட்டே இருக்கேன். ஊருக்கு ஒண்ணுன்னா ஒரு புருஷன் ஓடி ஓடி போய் நின்னான்ல, அவனுக்கு என்ன நடந்துச்சு அதே தான் இவனுக்கு நடக்க போச்சு. கைய விடு போ. டேய் அட நல்லா பண்ணி போ போடா. என்னடா பண்ணனும்? இன்ன என்ன பண்ணனும்? இன்ன வேற ஏதாவது பண்ணனும் நினைச்சிட்டு இருக்கியா? பண்ணதெல்லாம் போ. உள்ள போ. என்னடா நடந்துச்சு? வெட்டுன காய என்ன ஆறல? அதுக்குள்ள இன்னொருத்தனை வெட்டிறதுக்கு போய் சண்டை போட்டு நின்னுட்டு இருக்கான். இப்படியே விட்டா சரியா வராது. உகளேங்க ரூம்ல இருக்கான். பெரிய அண்ணா உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. கொஞ்சம் இருங்கக்கா, நான் அம்மா கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வரேன். வேணாம் பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். உங்க தம்பியோட தைரியம் கோவம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக என் தங்கச்சியை கட்டி கொடுக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. இல்லை சார், நீங்க என் தம்பியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சார், உங்க தம்பியை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்றேன். அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி குடும்பம் ஆகிட்டா எல்லாம் சரியாயிடுங்க. நீங்களாம் நம்பிக்கையில் பேசுறீங்க. அவர் யார்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிட்டு இருக்காரு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ வெட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அவருக்கு ஏதாவது ஒன்றும் அவரோட முடிஞ்சு போயிடும். நாளைக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஏதாவது ஆச்சுன்னா அவரோட வாழ்க்கை இல்லைங்க பாதிக்கும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுறாங்க. ஏய் குழந்தை பாரு, இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா தம்பி வாழ்க்கை நல்லா இருக்குமே ஆசைப்பட்டுதான் சார் வந்தோம். காலம் பூரா ஊர் ஒம்பு வெட்டு குத்துன்னு நடக்கும்னு அவன் தலையில் எழுதியிருந்தா நாம என்ன சார் பண்ண முடியும்? சரி சார், வா போலாம். அண்ணா ஒரு நிமிஷம் உட்காருங்க. அண்ணா கொஞ்சம் மேல வரீங்களா? நீ பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. அதுக்காக தெரிஞ்ச தலையில மனவரி போட்டு சொல்றியா? அண்ணா எல்லா பொண்ணுங்களும் தைரியமான ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுவா. அவசரப்படாதமா, இது உன்னோட வாழ்க்கை, நல்லா யோசிச்சா முடிவு பண்ணும். யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இதுதான் பசங்க. யாரும் வரது இல்ல? டேய் போய் பாலாஜி வர சொன்னு சொல்லு. டேய் புகழே, புகழ் வரண்டா இரு. எதுக்குடா வர சொன்ன? மா வெள்ளி அனுப்பாத, போனையும் தராத, கேட்ஸா வைத்துனா? எங்க அண்ணா அம்மாட்டாச்சு தாங்க முடியலடா. வெளியில போகாத, போன் பண்ணாத, பைக் எடுக்காதன்னு. டேய் நீ வெளில போற தெரிஞ்சா உங்க அண்ணா வந்து என்ன கத்துவண்டா? மா லூஸ் மாதிரி பேசாத, இந்த கேட் தண்ணி என்ன வெளில போக தெரியாதா? வந்து தரமா. டேய் அவன் கேட்டா என்னடா சொல்றது? நான் தான் கூட்டி போனேன் சொல்லுங்க, எதுவும் சொல்ல மாட்டேன். வேற வேணையும் வேணாம். இவளே அண்ணன் பாத்துட்டு போறான், சீக்கிரம் வந்துடுறா. எங்கடா போட நீ? மச்சான் கிரவுண்டுக்கு போடா. பசங்களா டிக்கெட் இல்ல இருக்காங்க? பரவாயில்ல, கிரவுண்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, போ. இல்லடா. ஏய் போடா. பாரு. யார்கிட்ட விளையாடுறான்? ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, உங்க பையனை டெரரிஸ்ட் கேஸ் உழுதுக்கி வச்சிருவேன். என்ன தாஸ், போலீஸ் எல்லாம் கூட்டி வந்து மிரட்டறியா? புரியுது இல்ல என்ன சார் தப்பானே தம்பி? ரோட்ல போற வர பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பாட்டு பாடி கிண்டல் பண்றத கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, ஈவ்டி சிங்கஸ் உழுதுக்கி வச்சிருவேன். எங்களெல்லாம் கூட பரவாயில்ல, அண்ணனை கடையிலேயே போய் மிரட்டினான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் தம்பி? ஊர்ல நாலு பொடி பசங்க பின்னாடி சுத்துறாங்க, யார் கூட வேணாலும் மோதிடுறதா?
ஏதோ அவன் நல்ல நேரம் பொழைச்சிக்கிட்டான். இதுக்கு மேலே அவன் உயிரோட இருக்கணும்னா என் கண்ணிலே படக்கூடாது. சரி தாசு, இனிமேல் அவன் எந்த வம்புக்கு வரமோ நான் பார்த்துக்கிறேன். உன் தம்பிக்கு என்ன ஒரு அரசியல்வாதியாக மட்டும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா. சொல்லி வையா அவன்ட்ட. மிரட்டினா எல்லாரும் பயந்துடுவீங்களா? இன்னைக்கு இங்கே தண்ணி நல்லா இருக்குன்னு ஃபேக்ட்ரி கட்டுவான், நாளைக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் கிரானைட் இருக்குன்னு சொல்லி ஊரே காலி பண்ண சொல்லுவான். எல்லாரும் அப்படி நின்று வேடிக்கை பாருங்க. நீங்களாம் இப்படி பயப்படுறனால தான் அவனுக்கு மேலே மேலே தப்பு பண்ணுறானுங்க. எவனையாவது ஒருத்தனை திருப்பி அடித்தா போதும். என்னம்மா, நீங்களா இருந்தோ இதை எப்படி கட்ட விட்டீங்க? அவனு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பில்டிங் கட்ட அவனுல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இந்த பார், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் கேஸ் நம்ம பக்கம் தான் நிற்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு அவங்க பேர பசங்க வந்து ஃபேக்ட்ரி நடத்துறதுக்கு கேஸ். கோர்ட்டில் இத்தனை நாளாக நகராட்சி கமிஷனரு, தாசில்தாரு, கலெக்டர்லாம் தாசோட சேர்ந்துக்கிட்டு புறம்போக்கில் தான் அந்த இடம் வருதுன்னு குசாமல் சொல்கிறானுங்க. அவனுக்கு இந்த இடத்த ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க. வெள்ளக்காரனே கிரிக்கெட் விளையாடின இடம். 1932 முனிசிபாலிட்டி லே அவுட்டில் பப்ளிக் கிரவுண்ட் கிளியராக போட்டிருக்கு பாரு. மாமா, இதெல்லாம் தெரியாம தான் அவனுக்கு வந்து பில்டிங் கட்டுங்கிறானுங்களா? தெரியண்டா. இந்த ரெக்கார்ட்லாம் எவன் கொண்டு வர போகிறான்னு நினச்சிருப்பானுங்க. விட்டுருவானா? தோண்டி எடுத்துட்டான்ல, வக்கீலே அசந்துட்டார். கோர்ட்டில் இதை சப்மிட் பண்ணி டெமாலிஷன் ஆர்டர் வாங்கிட்டோம்னா கவர்மெண்ட்டு அவன் செலவுலேயே இடித்து தள்ளுவான். நாம சும்மா கையை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும். ஐயா மாமா, நடக்கிற காரியமா பேசுனீ. நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்கடா. நீங்க போய் திருவிழா வேலையை பாருங்க. புகழ், நீ போய் நிச்சயதார்த்த வேலையை பாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எங்க இங்க வந்த? சரக்கடிக்கிறாடா. நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே நேரம் மினிஸ்டர்கிட்ட கூட்டின்னு போயிட்டார் தாசு. அங்கே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. என்ன பேசினானுங்க தெரில. நேரம் என்ன குவாரியில் கூட்டின்னு போய் உட்கார வச்சிட்டாங்க. பெரியவரை போட சொன்னீங்க, போட்டேன். இந்த பெருசை போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆள் வெங்கட காணலன்னு கோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ் மனு கொடுத்துட்டான். அவனை வெளியே விட்டா புகழோட சேர்ந்துக்கிட்டு ரிசைன் பண்ணுறேன்னுப்பா. அப்புறம் நான் வீட்டில் தான் உட்காரணும். உங்கள் வேலையும் முடியாது. நீ இந்த மாதிரி அரசியல் பண்ணால் 30 இல்லை 300 ஆனாலும் உன்னால் மேலே வர முடியாது. புரிதா? கதவை தரேன். ஏய் எந்திர தம்பி, கிளம்பு. நீ இங்கே இருந்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. யாராவது கேட்டாங்கன்னா ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லணும். புரியுதா? என்னடா முறைக்கிற? டேய், இவர் சேர்மன் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். நீ எவனோ ஒருத்தன் சொன்னான்னு ரிசைன் பண்ணுறேன்னு போனால் அப்புறம் அப்படி தான் கோவம் வரும். இந்த ரூம்குள்ளே வந்துட்டு எவனோ உயிரோட போனதே இல்லை. இவர் சேர்மனாக இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால்தான் நீ இப்போ உயிரோட போன. அது புரியாமல் எவனோ சொன்னான்னு ரிசைன் பண்ணணும்னு நினச்ச நீ மட்டும் இல்லை, உன் குடும்பமே உயிரோட இருக்காது. சத்தியமாக நான் செய்யலை மச்சான். தெரியும்டா. விட்டுறக்கூடாதுடா புகழ். இந்த மண் இருக்கே நம்மளை பெத்த தாயை விட உசந்தது. ஒரு தாய் தான் பெத்த பிள்ளைங்களை தான் ஊட்டி வளர்ப்பா. ஆனால் இந்த மண் இருக்கே ஊரையே ஊட்டி வளர்க்கும். விளையாண்ட இந்த மண்ணை கட்டி காப்பாத்தினாதான்டா தலைமுறையே காப்பாற்றப்படும். இவனுங்க வேற ஒரு பக்கம் மலையெல்லாம் உடைச்சி இயற்கையை அழிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் ஆற்று மணல்லாம் சுரண்டி விவசாயத்தை நாசம் பண்ணுறானுங்க. எப்போவோ மண்ணில் புதஞ்சு போன மரம் கூட ஒரு நாள் வைரமாக வெளிப்படுது. இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்த நாம சோரம் போனால் எப்படி? வாய் விட்டார் சரியா?
தெரியாம பேசாத தெரியாது நீ அந்த மினிஸ்டர் மரம் சேர்ந்து என்ன பண்றீங்க தெரியாது நினைச்சிட்டு பூமிக்கும் குதியா குதிச்சிருப்பாரு நினைச்சிட்டு அரசு நீ வீட்டுக்கு போ புகழ கூட்டிட்டு போப்பா. ஏண்டா இப்படி பண்ற? அவெல்லாம் மோசமானவன் எத்தனை வாட்டிடா உங்ககிட்ட சொல்றது? வீட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லையா? இன்னும் நாலு நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்றீது உனக்கே நல்லா இருக்கா? ஏப்பா நீங்க எல்லாம் கோயில் மாடு மாதிரி கூட தெரியுறீங்களே, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என்னடா பேசுற நீ? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பேசுறா, உங்ககிட்ட இனிமே இதை பத்தி பேசவே கூடாதுரா. நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ? உனக்கு ஊர் பிரச்சனை தான் முக்கியம்னா வீட்டு பக்கம் வந்துடாத, போயிரு, அப்படியே போயிரு. என்னென்ன பேசுறாங்க? என்ன திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி நான் சொல்றது? எனக்கு அவன் சொல்றேன், அவன் நல்லா இருக்கணும் தான் சொல்றேன். மனுஷன் கேவலப்படுத்துறான். அப்படியா? அவனுங்களாம் ஒன்றா சேர்ந்து என் கூட தகராறு பண்ணும்போது நினச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. எப்போ பண்ண போகிறாங்களா? ஞாயிற்றுக்கிழமை பொங்கலுக்கு நிச்சயதார்த்தம், அது முடிஞ்சதும் திங்கக்கிழமை நடத்த போகிறாங்களா? நிச்சயதார்த்தம்
அம்மா அரச வர சொல்லுங்க. சரி போய் அண்ணனுக்கு போ. அண்ணா பாட்டுமா கூப்பிடுறாங்க. பாத்துக்கமா. அண்ணா என்ன நடக்கு தெரியுமா? ஊரெல்லாம் பயங்கரமா கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தலைவர் சிலை யாரோ உடைச்சிட்டாங்களா? அதனால கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா தாண்டா வராங்க. என்னடா இவ்வளவு பேர் இருக்கும்ல, நேரா போய் அவங்க கிட்ட மாட்டி இருந்தா தெரியும். சோடா புட்டி ஏக்கிரி பாத்திரடி நீ ஆனந்த் உண்டை கட்டி வந்தா ஒழுங்கா இருக்குடா. டேய் வாடா, ஓவர் வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. டேய் தூங்கிட்டு போங்கடா. ஏறா அவனை கொண்டு வரேன். என்னடா ஏன் அப்படி இருக்கிற? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்ட வந்து மாமா கிட்ட வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டேய் இன்னும் அதை யோசிச்சுக்கிற, திருவிழா வேலையை வந்து பாடுறா, ரெண்டு நாள் எல்லாம் தானா சரியாயிடும். எங்க யார் எப்படி போனா நமக்கு என்னன்னு இருக்கலான்னு பார்த்தா அப்படி இருக்க முடியல. எத்தனை நாளைக்கு நான் உன்ன மாதிரியே தைரியமா எவனா இருந்தாலும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்க தரமா? முஞ்சதே இல்லை பயம். மச்சம் பசங்க வரானுங்க, நீ இப்படி பேசுறது கேட்டால் அவனுக்கு பயந்துருவானுங்க, அப்புறம் எல்லாம் சொதப்பிடும். தாஸ்க்கு மினிஸ்டருக்கும் அது பெரிய அட்வான்டேஜ் ஆகிடும். என்ன நடந்தாலும் கிரவுண்டு விட்டுறக்கூடாது. அது என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பெரியோர்களே, தாய்மார்களே, நாளை இரவு வாலாஜா பேருந்து நிலையத்தில் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. மாண்புமிகு அரசியல் பெருமக்கள் கலந்து கொள்ள இருப்பதால் அனைவரும் அலை கடனாக திரண்டு வந்து குடுத்தனை சிறப்பிக்குமாறு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கட்சியின் மாபெரும் தூண் கல்வி தந்தை மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை முன்னிலையேற்றி நடத்த வந்திருக்கும் மாவட்ட செயலாளர் அஞ்சாத சிங்கம் அண்ணன் பலராமன் அவர்களே, அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற நமது ஐயா மாண்புமிகு அமைச்சர் மா ராமசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன்.
அருமை தம்பி தாஸ் பாலாஜால ஒரு மீட்டிங் போடணும்னு கேட்டார். அது இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நம் கட்சியினுடைய சாதனைகளை நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த இரவு முழுவதும் நாம் இங்குதான் இருக்க வேண்டும். கல்வி கடன் தராத வங்கிகளை நேரில் தொடர்பு கொண்டு அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கடன் தர வேண்டும் என்பதை சார் புகழ் ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் கூட்டி போய் கிரவுண்ட்ல இருக்க நம்ம பில்டிங்க தர மட்டும் இடிச்சிட்டாங்க சார். யோ என்னைய சொல்ற? ஆமா சார், எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. முதல்ல அந்த பசங்க எல்லாம் தூக்கும். ஓகே சார், இந்த 5 ஆண்டுகால ஆட்சிக்குள் நிச்சயம் அதை கொண்டு வருவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். போச்சு விட்டு தூக்க சொல்லு. உன்னை எல்லாம் நம்பினது தப்பு. இதையெல்லாம் நானே இறங்கி செஞ்சுருக்கணும். என்ன வெளியில் தெரிஞ்சா டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் போட்டு கிழிப்பாங்கங்கிறனால தான் உங்ககிட்ட சொன்னேன். இனி நானே பார்த்துக்கிறேன். அண்ணா இன்ஸ்பெக்டர். ஐயா என்னையா என்னாச்சு சார்? ஊருக்குள்ள ஒருத்தம் கூட கிடையாது சார், எல்லாருமே தலைமுறை போயிட்டானுங்க. இதைத்தான் எப்பவும் சொல்கிறான் இந்த ஆள். ஐயா பில்டிங் இடிச்சிட்டாங்க, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு இடிச்சவங்க குடும்பத்தில் எழுத்துக்கிட்டு வச்சு வெளிவெளின்னு வெளுத்தா எல்லாம் தானே வெளியில் வருவானுங்க. ஐயா என்னையா லூஸ் மாதிரி பேசுகிற? இந்த இடம் என்னதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றியா? இன்னும் பட்டாவே ரெடி ஆகல. அதை நான் பார்த்துக்கிறேன். கிழிச்ச சென்னையிலிருந்து என் பசங்களை வர வச்சு இன்னும் 10 நாளில் இதே இடத்துல திருப்பி கட்டுறேன். எவன் வரான்னு பார்ப்போம். சென்னையிலேருந்து ஆளுகளை அனுப்பி பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த போலுக்கு தெரிஞ்சால் பசங்களை கூட்டு வந்து திருப்பியும் பிரச்சனை. அப்புறம் என்னால் மினிஸ்டருக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த திருவிழாவை யூஸ் பண்ணி புகழ் வெங்கட் இன்னும் 2 பேரை போட்டோம்னா அப்புறம் 1 பை கிட்ட வர மாட்டான். திருவிழாவில் கலவரம்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது சரி வராது சார், திருவிழாவில் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் சுச்சுவேஷன் சரியில்லை, எஸ்பி வந்திருக்காரு, பிரச்சனை ஆயிரும் சார். இந்த வருங்க மினிஸ்டர் என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காரு. ஒரு மருமகனை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா அப்படி அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது. ஒன்று செய்ய, கோவில் கிட்டே வேணாம். என்ன தெருவில் சாமி ஊர்வலம் வரும்ல, ஆ அப்போ உங்கள் ஆளுங்களை இறக்குங்க, நாங்கள் ஒதுங்கிக்கிறோம்.
எதுக்கோ பசங்க கூட இருந்தா ஒரு வேலையா பிரச்சனை இல்லாம திருவிழா முடிச்சிடும்னு நினைக்கிறேன். டேய், பசங்க கொஞ்சம் பட்டாசு எடுத்து போய் முன்னாடி வைக்க சொல்லுங்க. 200 ரூபாய் பட்டாசு வாங்கலாம். அது எங்க வச்சாங்க? ஆளுங்க அஞ்சுக்கு பத்துக்கு அலையறதுனால தான்டா அவங்க உங்களை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறாங்க. எதுக்காக பண்ணேன்னு உனக்கே தெரியும். நாம நோட்டு பண்ணிருப்பா. இவ்வளவு நாளா நான் அரசியல இருந்து எதுவுமே சம்பாதிக்கல. இந்த கிரவுண்ட முடிச்சு கூட அவனை லைஃப்ல செட்டில் ஆகிறேன்னு இவங்க தான் சொன்னாங்க. அதுக்கு ஆசைப்பட்டுதான் பண்ணேன். உன்னோட ஆசைக்கும் அவனோட பேராசைக்கும் நாங்க தான் கிடைச்சோமா? Thank you.
என்னடா ஒரு பக்கம் ஆத்து மணல் அள்ளி விவசாயத்தை அழிச்சிட்டீங்க, இன்னொரு பக்கம் ஊரை சுத்தி இருக்கிற மலைக்கெல்லாம் வெடி வைக்கிறீங்க, ஏரி குளம் எல்லாத்தையும் காலேஜ் கட்டிட்டீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த கிரவுண்டு வேற வளைச்சு போட பாக்குறீங்களா? எவனாச்சும் எதிர்த்து கேட்டா ஆளை வச்சு மிரட்டுவீங்க, பைப் இல்லைன்னா ஆளையே காலி பண்ணிடுவீங்க. எவனும் கேள்வி கேட்க மாட்டாங்கிற தைரியம் நான் ஆரம்பிக்கிறேன்டா. உன்னை வெட்டுற வெட்டில் இன்னும் எவனை அடுத்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது. பாலாஜாப்பேட்டை ஏகாம்பரநாதர் ஆலய திருவிழாவில் நடந்த கலவர வழக்கில் போதுமான சாட்சியங்களும் ஆதாரங்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படாததால் குற்றம் சாட்டப்பட்ட புகழ் மற்றும் அவரது வகைராக்களை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் முதன் முதலாக இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தோழர் செல்வா இந்த மக்களுக்கு ஒரு விளையாட்டு அரங்கம் வேண்டும் என்ற மனுவை என்னிடம் கொடுத்தார். எனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டேன். அதன் விளைவே இந்த விளையாட்டு அரங்கத்தின் அடிக்கல் நாட்டு விழா. பாண்டிச்சேரி கடலோரம் கொண்டாடலாம் வாடா மச்சாவா, கரன்சிக்கு பஞ்சம் இல்ல காலர தான் தூக்கி விடுடா. கொஞ்சம் கூட கவலை இல்ல, துளி கூட பயமும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நின்னா பிச்சுடலாண்டா. லைஃபே கேம் தாண்டா, ஆடி பார்க்கலாண்டா, அடிச்சு தூக்கினாக்கா சச்சின்னாமடா. Yeah.